ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் கண்களை மூடி பரலோக ராஜாவை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்ற சொன்னாரே, அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லார் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் பரலோக ராஜாவை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் பரலோக ராஜாவை நோக்கி பார்த்து தேவன் தாமே இந்த ஆராதனை நம்மளுக்கு ஆசீர்வாதம் நிரப்பணும். தேவன் தாமே இந்த ஆராதனை தேவன் நம்மளுக்கு நடத்தணும். தேவனுடைய பிரசன்ன திடத்தை அளவில்லாமல் நிரப்பணும். மகிமின் வேகம் திட்டத்தை அளவில்லாமல் நிரப்பணும். தேவன் தாமே நடத்தும்படிக்காக, தேவன் தாமே இந்த ஆராதனை தேவன் தாமே நடத்தும்படிக்காக, தேவன் தாமே ஆட்கொள்ளும்படிக்காக, தேவன் தாமே ஆளுகை செய்யும்படிக்காக எல்லார் கண்களையும் மூடி எல்லார் வாய்களை திறந்து தேவனை நோக்கி ஸ்தோத்திரிப்போமா? ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. பரிசுத்தோயினால் ஆராதனை தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதம் நிரப்பும்படிக்காக, தேவன் தாமே நடத்தும்படிக்காக, அவருடைய பிரசன்னம் நம்மளை அளவில்லாமல் திட்டத்தை நிரப்பும்படிக்காக, அவருடைய மகிமின் வேகம் திட்டத்தை அளவில்லாமல் நிரப்பும்படிக்காக எல்லார் கண்களையும் மூடி எல்லா தேவனை நோக்கி ஸ்தோத்திரிப்போமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தகப்பன மக்கு ஸ்தோத்திரமாப்பா, நல்லவரே மக்கு ஸ்தோத்திரமாப்பா, சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரமாப்பா, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. சபையாராக ஒருமித்து வந்து நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா. ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. நீங்க நடத்துங்க தகப்பன, ஆராதனைங்க நடத்துங்க ராஜா. ரகம்மா துக்கம்மா லரபா, துக்கம்மா ரகம்மா லரபா. எல்லார் வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போமா? தேவன் ஆராதனை நடத்தும் ஓற்றப்படுவதாக. நீங்க அசைவாடுங்க. ஏழு பொன் குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிறவர், நீ சபையில் உலாவிகிற தேவனாக இருக்கிற கிருபைகளுக்காக சோதரமாப்பா. பிரசன்ன இடத்தை அளவில்லாமல் நிரப்பட்டும் ஆவியானவரே, நீங்க அசை வாடுங்க ஆவியானவரே. இந்த இடம் உள்ளது நீங்க அசை வாடுங்க ராஜா. ஒவ்வொருவர் மேலும் நீங்க அசை வாடுங்க தகப்பனு. ரகமா துகமா லரபா. தகப்பனே, தேவனுக்கு நடக்கிற ஆராதனை நடக்கிற எல்லா பரிசுத்த ஓய்வினால் ஆராதனைகளுக்கு ரோதமாக எல்லும்புற கிரிய சிறு செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படணும். எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்த ஹாரலவானதுல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் முறியடிக்கப்படும்படிக்காக, முறியடிக்கப்படும்படிக்காக ஒரு வழியாய் ஆராதனைகளுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறவை துரத்துண்டு போன ஏழு வழியாய் சிதறடிக்கப்படும்படிக்காக, ஆராதனைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படிக்காக, தடைகளை உடைத்தருகிற தகப்பன் ஆராதனை தேவன் முன் செல்லும்படிக்காக, எல்லா தடைகளை உடை தெரியும்படிக்காக தேவனை சோதரிப்போமா? எல்லா தேவனை சோதரிப்போமா? ஆப்பு தகப்பனே, மக்கள் சோதர தகப்பனே, ஆராதனைகளுக்கு ரோதமாக எல்லும்புற கிரிய சிறு செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை அழிக்கிறோம் ஐயா. எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்ச வானில பொல்லாத ஆவிகளின் சேனைகளை முறியடிக்கிறோம் ஐயா, முறியடிக்கிறோம் ஐயா, முறியடிக்கிறோம் ஐயா. எதிரான ஆயுதங்கள் வைக்காதே போவதாக ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிறவே துரத்துண்டு போவானாக. எல்லா வழியா சிதறடிக்கப்படுவான், ஆராதிக்க வரும்படியான சொல்லுங்க. அப்பாவுக்கு சோதரம் ஐயா, சோதரம் ஐயா. எல்லா தடைகளை உடை தெரிகிறோம், எல்லா தடைகளை உடை தெரிகிறோம், தடைகளை உடை தெரிகிற தகப்பன் எல்லா பிள்ளைகளுக்கு முன் செல்வீராக, முன் செல்வீராக. கண்ணின் மணி போல பிள்ளைகளை பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. ரகமா துகமா லரபா, தூரா லரபா. நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளையும் தேவன் தகுதிப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, அபிஷேகத்தால், வரங்களால், கனிகளால் தாழ்ந்த நிரப்பி எடுத்து பயன்படுத்தும்படிக்காக தேவனை சோதரிப்போமா? அப்பாவுக்கு சோ
சகோதரமையா 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 தகப்பனே எமக்கு சகோதரன் தகப்பனே நீங்க நடத்துங்க ராஜா பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே தகுதி படுத்துங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எஜமானனே எஜமான நம்முடைய காயப்பட்ட கரத்துல ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுத்தி நடத்துற ஒவ்வொரு பகுதி ஆப்ரேட் பண்ணுற எல்லாரையும் பிளே பண்ணுற எல்லாருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ரகமா துக்கமா ரகப லரபா துக்கமா லரபா பாடல் ஆராதனைக்கா தேவனே சோதரிப்போமா ஆவியோடு பாடணும் கருத்தோடும் பாடணும் பால் நடத்தின உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி அப்பாக்கு மகிமை செலுத்தணும் ஒரு சில கைத்தல மத்தங்களோடு பாடி அப்பாக்கு மகிமை செலுத்தணும் பிரசன்ன அல்லவில்லாம் நிரப்பும்படிக்காக தேவனே சோதரிப்போமா ஆமேன் ஆமேன் ராஜா ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகளை கட்டுவோம் ரகமா துக்கமா லரபா சிந்தைகளை சிதறடிக்கிற ஆவிகளை கட்டுகிறோம் ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகளை கட்டுகிறோம் வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக அவிழ்க்கப்படுவதாக நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக ரகமா லரபா கைகளின் கால்களின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக பல்வதாக ரகமா லரபா ஆமென் ஆமென் ராஜா ஒருமித்த அப்போட நாமத்தை உயர்த்தணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கணும் கத்த செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கணும் அவருடைய நாமங்களை சொல்லி துதிக்கணும் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லி துதிக்கணும் துதிக்கணும் ஆமென் எல்லா நாவுகளும் அப்பாவை உயர்த்தணும் அக்னி இறங்கணும் அபிஷேக இறங்கணும் நுகங்கள் முறிக்கப்படணும் கட்டுகள் அவிழ்க்கப்படணும் சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும்படிக்காக அந்தகார கிரைகள் கட்டப்படணும் ஆமென் ஆமென் துதிக்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகணும் விடுதலை ஆவியான ஒரு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கணும் கத்திரி ஆவியான கத்தடி ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார் துதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகணும் நுகங்கள் முறிக்கப்படணும் கட்டுகள் அவிழ்க்கப்படணும் பலவீனங்கள் மாறணும் ஒவ்வொருவர் ஆவிக்குள்ளாக ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்போது நீச்சலால் மூழ்கணும் அந்நிய பாஷை அபிஷேகத்தை நிரப்பணும் கேளுங்கள் அப்போ கொடுக்கப்படும் சொல்லுகிறவ ஆமேன் கொடுக்கணும் ஆமேன் அந்நிய பாஷை அபிஷேகத்தை நிரப்பணும் ஒவ்வொருவரை ஆவியில் அனலாக்கும்படிக்காக தேவனை சோதரிப்போமா ஹல்லேலூயா ரகமா துக்கமா ரகபா லரபா ரௌரா லரா ஹம்மா லரபா ரௌரா லரா ஹம்மா லரா ஹம்மா லரபா அக்னி இறங்கட்டும் ஐயா அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா சத்ரிய கிரியைகள் அழிக்கப்படணும் எரிய கோட்டைகள் தகர்த்தெறியப்படணும் அந்தகார கிரியைகள் கட்டப்படணும் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் முறியடிக்கப்படுவதாக ரகமா துக்கமா லரபா துக்கமா ரகபா லரபா தகப்பனே மக்கள் சோத்ர ஜீவன சாட்சிகளை எழுப்பும்படிக்காக தேவனே சோதரிப்போமா ஜீவன சாட்சிகளை எழுப்புங்கப்பான் சொல்லுவோமா ஆமே ராஜா ஆமே ராஜா தகப்பனே மக்கள் சோதரமையா ஆமே ராஜா தகப்பனே மக்கள் சோத்ர சோத்ரம் தகப்பனே நல்ல ஜபாவிய ஊற்றும்படிக்காக தேவனே சோதரிப்போமா நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவ நம்முடைய தேவன் ஜபத்துக்கு பதிலை கொடுக்கிறவ நல்ல ஜபம் ஏக நிறப்பட்டு சொல்லுவோமா ஆத்ம பாரம் நிரப்பட்டு சொல்லுமா நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கணும் சொல்லுங்க போராடி ஜெபிக்கணும் சொல்லுங்க ஜெபத்துக்கு பதில் வேணும் விண்ணப்பள்ளி சத்தத்துக்கு பதில் வேணும் ஐயா நல்லவரே மக்கள் சோதரம் ஐயா தகப்பனே சங்கீத வாசிப்புக்காக தேவனே சோதரிப்போமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா தகப்பனே காணிக்க ஆராதனைக்காக தேவனே சோதரிப்போமா எல்லாரும் ஆண்டவருக்கு உற்சாகமாக கொடுக்கணும் எல்லா பிள்ளையும் தேவனை ஆசீர்வதித்து அனுப்பணும் நிறைவான தெய்வீக சமாதானத்தோடு சொல்லணும் ஆமேன் ஆமேன் வானத்தின் பல கனிகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக 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 எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீரான் இன்னும் மக்கள் உற்சாகமாக கொடுக்கிறவங்களை மாற்றுவீராக தகப்பனே மக்கள் சோதரம் ஐயா பிறந்த நாளுக்கான மேரேஜ் நாட்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படிக்காக தேவனை சோதரிப்போமா ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா நம்மளோட பேச போற வார்த்தைகளுக்காக தேவனை சோதரிப்போமா தாசரை மறுத்து பேசணும் அபிஷேகப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படணும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக மாறும்படிக்காக கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படிக்காக தேவனை சோதரிப்போமா அப்பா மக்கள் சோதர சோதர சோதரம் ஐயா இப்படி நடக்கிற ஜெபங்களை ஆசீர்வதித்து அனுப்பணும் நிறைவான தெய்வீக சமாதான சந்தோஷம் விடுதலையோடு செல்லும்படியான கிருபை சலாக்கியத்தை கொடுக்கும்படிக்காக தேவனே சோதரிப்போமா அப்பா மக்கள் சோதர போக்கில் வரத்தில் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வீராக சிறுவர் ஒளிகளை ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக ஆண்கள் கொடுக்க பெண்கள் கொடை ஆசீர்வதிப்பீராக சாயங்கள் நடக்கிற எல்லா ஊழியர்கள் ஆராதனை எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக தகப்பனே மக்கள் சோதரம் தகப்பனே சோதரிக்கிறோம் ஐயா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே நல்ல விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீங்கள் நல்லவர் தகப்பனே நல்லவர் ராஜா கிருபியாக இந்த வேலையை எங்களுக்கு கூட்டி கொடுத்து தகப்பனே இந்த ஆறு நீங்கள் நடத்தும்படி காடு ஜெபிக்கிறோம் ஐயா
आशीर्वदी आराधिक சந்தோஷமே ஆடலும் பாடலும் நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் எங்கு தானே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் கையை தட்டி கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் எங்குதானே காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டா காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டா எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா வாயை திறந்து பாடுங்க அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார் எனவே கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் கரங்களை கட்டி வாய்களை திறந்து சத்தமாக உற்சாகமாக பாவத்திலே மரித்திருந்தே புதிய மனுஷனாய் உயிர்த்து விட்டேன் பாவத்திலே மரித்திருந்தே புதிய மனுஷனாய் உயிர்த்து விட்டேன் எனவே கொண்டாடுவோம்
என்னும் ஆடை தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா, ஆவி என்னும் ஆடை தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. எனவே ஆடுவோ, பாடுவோ, நடனம் ஆடுவோ, வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுவீரா, வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுவீரார். எனவே ஆடுவோ, சொல்லுங்க. ஹல்லேலூயா, கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஆவில நிரம்பி சொல்லுங்க,
அன்னிய பாஷை பேசி கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஆவில நிரம்பி பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கையை தட்டி பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறா, ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்வோம். நம்ம இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோ. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் நல்ல கையை தட்டி சந்தோஷமாய் போனதானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே, கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்வோ, இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்வோ. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும், அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, ராஜா வருகிறா இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோ. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் ஏன்னா ராஜா வர்றாரு, ராஜா வருகிறார். All right.
சமமாகணும் கண்ண மூடி வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும் பா மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் என் வாழ்க்கையில கரடானவை சமமாகணும் முழங்கால் படிக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் அப்படி எல்லாரும் முழங்கால் படிட்டு அப்படி எல்லாரும் முழங்கால் படிட்டு சேர்ல இருக்கிறவங்க முடிஞ்சவங்க அனைவரும் முழங்கால் படிட்டு எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி பரலோக ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இதுவரை நடத்தி வந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஒரு காயப்பட்ட கரத்தை நம்மளை முற்றிலுமாக அர்ப்பணிப்போமா எல்லாரும் கண்களை மூடி அவருக்கு உகந்த ஆராதனை தன்னை ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதுதான் அவருக்கு உகந்த ஆராதனை அவர் விரும்புகிற ஆராதனை அர்ப்பணிப்போமா அர்ப்பணிப்போமா எல்லாரும் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க எல்லாரும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என் குடும்பத்தை அந்த முடி காயப்பட்ட கரத்தின காலைவில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா எங்களுக்கு நீங்க என்னெல்லாம் கொடுத்திருக்கீங்களோ எல்லாமே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் ஐயா எல்லாமே நீர் தந்தது எல்லாமே உம்முடைய கிருபை எல்லாமே உம்முடைய தயவு எல்லாமே நீர் பாராட்டின அன்பு ராஜா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா முற்றிலுமாக இந்த காலை வேலையில இந்த பரிசுத்த ஓயினால் காலை வேலையில நம்மளை முற்றிலுமாக அர்ப்பணிப்போமா ஜீவ பலியாக என்னை அர்ப்பணிக்கிறப்பா என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறப்பா எங்களை தாழ்த்துகிறப்பா எங்களை வெறுமையாக்குறப்பா எல்லாமே எங்களுக்கு நீங்க தான்ப்பா ஏதாவது பாவ கரைகளோடு வந்திருந்தனா உடைய கல்வார் சிலுவிலேற பெற்ற ரத்தங்களை ஒரு விசை கல்வெட்டுமையான்னு சொல்லுவோமா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தம் அது விடுதலின் ரத்தம் அது பரிந்து பேசுகிற ரத்தம் இந்த ரத்தத்தால ஒரு விசை கழுவுங்கன்னு சொல்லுவோமா இந்த கண்களினால தவாயின் வார்த்தைகளினால இந்த இருதயத்தின் எண்ணங்களினால சிந்தைகளினால செயல்களினால செய்த பாவங்கள் ஏதாவது பாவ கரைகள் ரத்தத்தால கழுவுங்கப்பான்னு சொல்லுங்க எனக்காக அடிக்கப்பட்டீங்களே எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே அந்த ரத்தம் எட்சமணி பூங்காவில் ஜெபிக்கும் பொழுது வேர்வெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளியாய் வந்தன தலையில முற்கடு சுட்டி கோல் நாள் ஓங்கி ஓங்கி அடிக்கும் பொழுது முற்கள் மண்டை ஓட்டை தொலைத்துக் கொண்டு சென்றன மூளைகளுக்களாக கண்களுக்களாக சென்றது சொல்லுகிறார்கள் நம்முடைய கண்கள் செய்கிற பாவங்கள் நம்முடைய வாய்கள் செய்கிற பாவங்கள் நம்முடைய சிந்தைகள் செய்கிற பாவங்களுக்காக அப்பா தலைந்து ரத்தம் வடிகிறதே ரத்தம் வடிகிறதே தாடைமயிரை பிக்கும் பொழுது ரத்தம் வடிகிறதே சாட்டியால் ஓங்கி ஓங்கி அப்பாவை அடிக்கும் பொழுது முதுகுல இருந்து ரத்தம் வடிகிறதே கைகள் கால்களில் பெரிய ஆணிகள் கடவும் பொழுது ரத்தம் பீரிட்டு பாயிறதே விழாவில் குத்தும் பொழுது ரத்தமும் நீரு வடிகிறது அது இருதயத்தில் இருந்து இருதயத்தின் நினைவில் நம்முடைய இருதயத்தின் நினைவில் நித்தும் பொல்லாதாக இருக்கிறதுனால அமே ஈட்டியால் போர்ச்சவன் குத்தும் பொழுது அந்த இருதயத்திலிருந்து ரத்தமும் கடைசியாக நீரும் அடிகிறது
यार मिला मनस्तोड़ वंदा यार याद ने मन पानोड़ वन यार ने मन पानोड़ वनिंगा मीद अन से मुझे मन पानोड़ वनिंगा पगोड़ वनिंगा कुछ मन्ेद मन्ीपीडिया जीव अर्पणी जीव बलिया मनपान्मेंलिया देवने दर्शिक பரிசுத்த அலங்காரம் இருக்கணும் இதயத்தில் சுத்தம் இருக்கணும் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க நம்முடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க உடைத்து உருவாக்குங்கன்னு சொல்லுங்க உகந்த பாத்திரமாக உகந்த பாத்திரமாக வணங்கப்பா நீர் விரும்புகிற பாத்திரமாக வணங்க பரிசுத்தப்படுத்துங்க உகந்த பாத்திரமாக சபையை வணங்கப்பா आशीर्वाद नन्मे
ரகமது கபல ரபா உம்மை போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க எஜமானனே எஜமானனே சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க இயேசப்பா உம்மை போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க உம்மை போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க எஜமானனே உம்மை போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க அப்படி எல்லாரும் அர்ப்பணித்தவர்களாக தன்னை ஜீவ பலியாக அர்ப்பணித்தவர்களாக முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மன்னதோடு முழு பலத்தோடு அப்பாவை ஆராதிப்போமா அப்பாவை உயர்த்துவோமா கர்த்தர் செய்த சகல நன்மையான காரியங்களுக்காக அவருடைய நாமங்களை சொல்லி துதியுங்க வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லி துதியுங்க கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக எல்லாரும் எல்லார் கண்களை மூடி எல்லார் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனையோ நன்மைகள் பல செய்தவரே நமக்காக யாவையும் செய்து முடித்த அந்த இயேசு ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை ஓய்வின்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வின்றி அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லா துதிக்கும் பாத்திரரை ஆராதிங்க எல்லா கணத்துக்கும் பாத்திரர் அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரரை ஆராதிங்க ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவர் தான் அவர் திரும்பி பார்த்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க நம்மளை நடத்தி வந்தாரு நம்முடைய குடும்பங்களை நடத்தி வந்தாரு பிள்ளைகளை நடத்தி வந்தாரு அப்பாவுக்கு நன்றி அப்பா ரகல ரகல ரபா ரகது ரகல ரபா ரகல ரகல ரபா குரலானங்களை செவியாக்கினாரு பள்ளங்களை நிரப்பினாரு குறைவுகளை நிறைவாக்கினாரு நன்றி அப்பான்னு சொல்லுங்க பெண்களை கதலை உடைத்தாரு இருப்பு தாழ்பால்
வாள்களை முறித்தாரே, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிசங்களை தந்தாரே, ஒளிப்படுத்துகிற புதையலை தந்தாரே, கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், இயேசுவே நீ நல்லவென்று சொல்லுங்க. அவர் ஒரு நாட்கள் தான் போதுமானவர். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கேட்டு அவங்களை விடுதலை கொடுக்கிற தேவனவர். நல்லவரே, வல்லவரே, எஜமானனே, அன்பின் தெய்வமே, கருணையின் சிகரமே, நல்லவரே, வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. சேனைகளின் கர்த்தரை ஆராதிங்க, வாக்கு ஆராதன எஸ்ரே ஆராதிங்க. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, எஜமானே, அன்பின் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக யாவையே செய்து முடித்தீரே, எங்களுக்காக இரத்த சிந்தினீரே, என் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தீரே, என்னை வாழ வைத்தீரே, இரத்தத்தால் கல்வி சுத்திகரித்து என்னை நீதிமானாக மாற்றினீரே. கரங்களை தட்டி நன்றி அப்பான்னு சொல்லுங்க. மெய்யான சமாதானத்தை தந்தாரே, மெய்யான சந்தோஷத்தை தந்தாரே, விடுதலை நாயகரவ, விடுதலை நாயகரவ, ரகதுரஹம்மலரபா. பலவீனத்தில் அவட பலன் பூரணமாக விளங்கினது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் பலன் கொடுத்தீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. உங்களுக்காக இருக்கிறவர் பெரியவர், உங்களோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் அவர், பாதாளத்தை வென்றவர் அவர், கல்வார் சிலுவையில் சத்துருவின் தலையை அவர் நசுக்கினவர் அவர், நசுக்கினவர் அவர், அவர் இஸ்ரவேலின் இராணுவங்களே, சேனைகளின் தேவன் அவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கையெழுந்து சொன்னவர் அவர், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, பயப்படாதே என்று சொன்னவர் அவர். அபிஷேகத்தால் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. தாக முழுமையில் தண்ணீரை ஓற்றுகிறவர் அவர், கேளுங்களை போல் கொடுக்கப்படும் என்று சொன்னவர் அவர், பரிசுத்தாவை கொடுக்க வல்லவர் அவர். நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் படுமா, உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உந்த பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, பாடும் கரைகளை தட்டேன், நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, பாடுமா, உம்மை பாடாத வாக்கு தத்தம் தந்தவரேன், உந்தன் வாக்கில் உண்மை கொள்ளவரையஸ்லா, வாக்கு தத்தம் தந்தவரேன், உந்தன் வாக்கில் உண்மை கொள்ளவரேன், யார் மறந்தாலும் நான் வரவேனே என்று வாக்கனுக்கு அளித்தவரே, படுமாமே, யார் மறந்தாலும் நான் வரவேனே என்று வாக்கனுக்கு அளித்தவரே, கரையில் தட்டி வச்சமாக, நன்றி ஏசுவேன் என்னாலும் ஏசுவேன், நீங்கடாப்பா, நன்றி ஏசுவேன் என்னாலும் ஏசுவேன், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரேன், நன்றியோடு உம்மை துதிக்க, ஒரு நாள் நம்மளை மறவாதனே சிறவ, ஒரு நாளும் தெய்வம் நீரே, தகப்பனும் தாய் மறந்தாலோ தூக்கிறேன், தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டிறேன், தாங்கி தாங்கி தினமும் உந்தன் தோளில் சுமந்திறேன், தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டிறேன், தாங்கி தாங்கி தினமும் உந்தன் தோளில் சுமந்திறேன், அன்பே எந்த நாருமிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பே, அன்பே எந்த நாருமிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பே, என் தேவா என் ராஜா போதுமே, பாடுமா, என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே, தேடி வராதிருந்தான் நான் என்றோ மறிச்சிருப்பேன், கிருபை என்னில் தராதிருந்தாமே, நான் என்றோ அழிஞ்சிருப்பேன், சொல்லுமா, நீரண்டை தேடி வராதிருந்தாமே, நான் என்றோ அமரஜா மறைச்சிருப்பேன், கிருபை என்னில் தராதிருந்தான் நான் என்றோ மறைஞ்சிருப்பேன், அவர் நம்மளை தேடி வந்த தெய்வத்தை கரங்களை தட்டி நன்றியப்பான் சொல்லுங்க, அவர் நம்மளை தேடி வந்தா, தாயின் கருவில் நம்மளை முன்னறிந்தவர் அவ, நம்மளை முன்குறித்தவர் அவ, நம்மளை அழைத்தவர் அவ, நம்மளை பேசொலி அழைத்தவர் அவ, நம்மளை நீதிமலாக மாற்றினவர் அவ, நம்முடைய பேர்களை ஜீவபுஸ்தத்தில் எழுதினாரு, கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி வாக்கு தத்துவம் தந்தவ, உண்மை உள்ளவர் அவ, அவர் வாக்கு மாறாதன் எசுராக இருந்து நம்மளை நடத்தி வருகிறாரே, நடத்தி வருகிறாரே, ரக்கதுரஹம் வளரபா, ரூரலரஹம் வளரபா, ரூரலரலரபா, நல்லவரே, அப்படி எல்லாரும் எழும்பி நின்று முடிந்தால் அனைவர் எழும்பி நின்று எல்லார் கண்களை மூடி எத்தனையோ நன்மைகளை செய்தவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், கடந்த நாட்கள் இருந்தவங்க, கடந்த வருஷங்கள்ல இருந்தவங்க, கடந்த மாசத்துல இருந்தவங்க,
எத்தனை பேரோ அந்த நாட்கள் இல்லைங்க 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 கொரோனாவால எத்தனை பேர் மறித்து போயிட்டாங்க மறித்து போயிட்டாங்க பணம் அவங்களை காப்பாத்த முடியலைங்க ஒரு கோடீஸ்வரர் கொரோனா வந்துட்டு ஆஸ்பத்திரியில போய் 1 கோடி ரூபாய்க்கு செக்க கொடுத்தாரன் டாக்டர் கொடுத்துட்டு எப்படியா என்னை காப்பாத்துருங்கன்னு சொன்னாராம் உயிர் போயிட்டுங்க உயிர் போயிட்டுங்க அப்போட கிருபங்க அப்போட கிருப நாம் நம்முடைய குடும்பங்கள் இருமலம் ஆகாமல் இருப்பது தகப்பன் சுத்த கிருப அவருடைய கிருப அவருடைய கிருப மாத்திரம் இல்லாது இருந்தா நம்முடைய குடும்பம் நிர்மலமாயிருக்க நீர் என்னை தேடி வந்து நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்து உடைய கிருப என்னுடைய குடும்பங்களை சபையை தாங்குகிறது 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 கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க நல்லவரே வாழ வைத்த தெய்வமே ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறாங்களே அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க சபையில கொண்டு சேர்த்தாரே அப்படி பிள்ளையாக மாற்றினாரே கத்திர தெய்வமாய் கொண்ட ஜன்னோ பாக்கியம் உள்ளது நம்மளே பாக்கியம் உள்ளவளாக மாற்றிருக்கிறாங்க இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க கோடி கோடியாய் பணம் வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கிறாங்க பெரிய நாணிகள் இருக்கிறாங்க நடிகர்கள் இருக்கிறாங்க யாரெல்லாமோ இருக்கிறாங்க இருந்தாலும் யார் கத்தரை மாத்திர தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி என்னை அந்த பாக்கியம் உள்ளவனாக மாற்றினீரே என் குடும்பத்தை மாற்றினீரே நன்றி 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 தகப்பனே என்னை தேடி வந்த தெய்வத்தை ஆராதிக்கிறேன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் எனக்காக ரத்த சிந்தினீரே அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன் நல்லவரே மக்கு சதுரமையம் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவே நீ கரங்களை தட்டி வச்சமாக ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கரங்களை தட்டி வச்சாம வாய்களை திறன் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு குற்றங்களை மன்னித்தாரே நோய்கள் நீக்கினாரே என் குற்றங்களை மன்னித்தாரே என் நோய்கள் நீக்கினாரே படுகொலியில் நின்று மீட்டாரே என் ஜீவன் மீட்டாரே யஸ்லான் பாதாளத்தை நின்று மீட்டா கரங்களை தட்டி உச்சமாக மீட்டாரே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே ஆத்துமாவே நன்றி சொல்லு நன்றி சொல்லு சொல்லுக ஆத்துமாவே பார்த்து தூராலாரலார் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே கிருபை இறக்கங்களாம் மணிமொழி சூட்டுகிறான் உன் கிருபை இறக்கங்களாம் யஸ்லாம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளாம் கரங்களை தட்டி தட்டி நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே ஆத்துமாவே முழு உள்ளத்தோடு கரங்களை தட்டி வாயில் திறந்து
ஆத்துமாவே ஆத்துமா பார்த்து சொல்லுங்க நன்றி சொல்லு என்னமா நடக்க நன்றி சொல்லு பார்க்கும் கண்களை தந்தீரையாம் பாடும் புதடுகள் தந்தீரையா உம்மை பார்க்கும் கண்களை தந்தீரையா உம்மை பாடும் புதடுகள் தந்தீரையாம் உழைக்கும் கரங்களை தந்தீரையாம் ஓடு கால்களை தந்தீரையா யா உழைக்கும் கரங்களை தந்தீரையா உமக்காய் ஓடு கால்களை தந்தீரையா நன்றி தகப்பனே கரங்களை தட்டி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தை நன்றி சொல்லுங்க நன்றி தகப்பனே தகப்பனே நன்மை செய்தீரே சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் சிந்தினீரே ஆமென் சிலுவை ரத்தமே சிந்தினிறேன் ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி குழையாம் காத்து கொண்டு ஆமென் ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு நன்றி தகப்பனே தகப்பனே நன்மை செய்திரே சொல்லுமா நன்றி தகப்பனே தகப்பனே நன்மை செய்திரே நன்றி பலி பீடம் கட்டுவோ ஆமே நல்ல தெய்வம் நன்மை செய்தார் ஆமே பாடுமா நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை பல கோடிகள் அதை சொல்லி சொல்லி பாடுவே ஆமே செய்த நன்மை பல கோடிகள் ஆமே ராஜா அதை சொல்லி சொல்லி பாடுவோ நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரேன் எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே உமக்கு தான் தகப்பனே அனுதினமோ உமக்கே பாடுமா எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை கொரியவரவா அனுதினமோ உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியாடு சிலுவையில் ஆமே எனக்கா ரத்த சிந்தி கழுவினி கொற்றம் நீங்க ஆமே என் மீது அன்பு கூர்ந்து அப்பா கலியாடு சிலுவையிலே எனக்கா ரத்த சிந்தி கழுவினி கொற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திடாமே என்னை பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திடா சொல்லுமா ஆராதனை உமக்கு ஆராதனை ஒரே அவரே ஆராதனைக்குரியவரே ஆராதனைக்குரியவரே எஜமானனே அசை வாடுகிற ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே உயர்த்துகிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே
ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே சொல்லுக அனுதினம் உமக்கே ஆராதனை குறியவிடவ ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே நீர் வந்தா நீர் வந்தால் போதோ என் சூழ்நிலை மாற்றம் வாழ்க்கை லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் இதுவரை உதவின எபினேசர் அவ இனிமேலும் உதவி செய்ய வல்லவர் அவ வல்லவர் அவ அவர் ஏகோவா என்ற நாமத்தை உடையவர் அவ இருக்கிறாகவே இருக்கு என்று சொன்னவர் அவ ஏகோவா ஈரே அவர்தான் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வா பார்த்து கொள்வா பார்த்து கொள்வா பார்த்து கொள்கிற நல்ல தகப்ப அவன் நம்மளோடு கூட இருக்கிறாரே கரங்களை தட்டி நன்றி அப்பா உரகலரபா மட்டும் கிருபப்பா எத்தனையோ ஆபத்துக்க எத்தனையோ நாச மோசங்கள் ஆபத்தினால எத்தனையோ ஆக்சிடென்ட்ல எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் எத்தனையோ உறுப்புகளை இழந்துட்டாங்க எத்தனை பேர் கடந்த நாளுக்கெல்லாம் மறிச்சிட்டாங்க இருந்தாலும் அப்படி கிருபங்க நம்மளை பாதுகாத்தாரே குடும்பங்களை பாதுகாத்தாரே பிள்ளைகளை பாதுகாத்தாரே வாகனங்களை பாதுகாத்தாரே எல்லைகள் எங்களை வெளியெடுத்து பாதுகாத்தாரே அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமே நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க ஒரு தீங்கு நம்மளை அணுகாதபடி பாதுகாத்தாரே பொல்லாப்பு நேடாதபடி பாதுகாத்தாரே சத்ருவின் வல்லடிகளுக்கு விலைக்கு நம்மளை பாதுகாத்தாரே நம்மளுக்கு ரதம எழுமன எல்லா ஆயுதங்களையும் முறியடித்தவர் அவ முறியடித்தவர் அவ ஒரு வழியாய் புறப்பட்டு வந்தவன்டு போனான் கிரியை சதி திட்டங்களை முறியடித்தவர் கொடுத்திருக்கிறாரே நன்றி அப்பா தெய்வங்களை சந்தித்தாரே நன்றி அப்பான்னு சொல்லுங்க நல்ல உண்ணவனை கொடுத்து நல்ல ஒடுக்கடை கொடுத்து நல்ல உறங்கடை கொடுத்து எல்லா தெய்வங்களையும் சந்தித்து நம்மளை அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிறாரே கரங்களை தட்டி எஜமானருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் அப்பா நம்மளுக்கு உதவி செய்தாங்களே உதவி செய்தாங்களே அவருடைய கிருபை தாங்கிறதே மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் நம்ம தேவனாக கொடுக்கிறவரங்க மாம்ச தேகமுள்ள யாவுக்கு அப்பா ஆகாரத்தை கொடுக்குறாங்க இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் 750 கோடி கணக்கமான ஜனங்கள் இருக்கிறாங்க எல்லாரையும் அப்பா போசிக்கிறாங்க எல்லாருக்குடைய தேவைகளை எவ்வளவோ தேவை தண்ணி எவ்வளவோ தேவைப்படுகிற சந்திக்கிறாங்க சந்திக்கிறாங்க எரிபொருட்கள் எவ்வளவோ தேவை எல்லாத்தையும் அப்பா சந்திக்கிறாங்களே சந்திக்கிறாங்களே நம்மளை நடத்தி வருகிறாங்களே பிள்ளைகளை நடத்தி வருகிறாங்களே படிப்புகளை வேலைகளை தொழில்களை விவசாயங்களை மிருக ஜீவன்களை எல்லாத்தையும் அப்பா நடத்தி வருகிறாங்களே நன்றி அப்பான்னு சொல்லுங்க நல்ல மழையை கொடுத்து நீர்நிலைகள்லாம் நிரம்பி வெளிய விவசாயங்களை ஆசீர்வதிக்கிறாங்களே மிருக ஜீவன்களுக்கு நல்ல நல்ல உணவு கொடுத்துருக்கிறாங்களே நன்றி அப்பான்னு சொல்லலாமே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எத்தனை நன்மைகளை செய்தவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சொல்லுங்க குடும்பங்களை நடத்தி வந்தாங்களே பிள்ளைகளை நடத்தி வருகிறார்களே சபைகளை நடத்தி வருகிறாங்களே ஊழியர்களை ஆராதனைகள் கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாத்தையும் அப்பா நடத்தி வருகிறாங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா கட்டடக்காரர் இதுவரை நடத்தி வந்து கொண்டிருக்கிறாங்களே நன்றி அப்பான்னு சொல்லுங்க நன்றி அப்பா நல்லவரே வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா சொல்லுமா நல்லவரே நன்மை செய்தவரே
நன்றி நன்றி ஐயா நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை கரங்களை வைத்து நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுமா எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லார் கண்களை மூடி எல்லார் கண்களை மூடி ஜபாவியை ஒற்றுங்க பான் கேப்போமா நம்முடைய தேவன் ஜெபிக்க வைக்கிறவர் அவ ஜபத்துக்கு பதிலை கொடுக்கிறவர் அவ நல்ல ஜபமேக நிறப்பட்டுமையான் கேப்போமா எல்லார் கண்களை மூடுங்க நேர்முழங்கால் என்பவர் நேர்முழங்கால் வாங்க போராடி ஜபிக்கிறோமப்பா கருத்தாய் ஜபிக்கணுமப்பா ஜபத்துக்கு பதில் வேணுமையா கண்ணீருக்கு பதில் வேணுமையான்னு சொல்லி எல்லார் ஜப நிலையில் இருப்போமா சூதரிகிறோம் 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 சப்பா நன்றியோடு தூதிக்கிறோம் சப்பா முதலாளி நம்ம பாவ மன்னிப்பு கேட்க போகிறோம் அப்பா சூதர சபா அப்பா எங்களுடைய நாங்கள் பெண்ணப்பா குற்றங்கள் எங்களுடைய குறைகள் அப்பா ஒன்றே மன்னிங்க சபா அப்பா நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா செய்ததை மன்னிங்கப்பா அப்பா துணிகரமான செய்த பாவங்களை மன்னிங்கப்பா அப்பா தேவையில்லாத வார்த்தை அப்பா நாங்கள் பேசுனதை மன்னிங்க தகப்பானே அப்பா சூதரம் எல்லாரும் மன்னிப்பு கேட்கலாமா வாயில் திறந்து மன்னிப்பு கேட்கலாமா அப்பா சூதரிக்கிறோம் என்னை நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்பா சூதரம் அவரை நோக்கி பாருங்க அப்பா சோதரிக்கிறோம் சபா மன்னிப்பு கேட்கலாமா அப்பா சோதரிக்கிறோம் சபா அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் சபா அப்பா எங்களை மன்னிங்க சபா அப்பா எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய குறைகளை மன்னிங்கப்பா நான் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா அப்பா துணிகரமான செய்த பாவங்களை மன்னிங்கப்பா தேவையில்லாத வார்த்தையை பேசுனதை மன்னிங்கப்பா வேதத்தை வாசிக்காமல் இருந்ததை மன்னிங்கப்பா அப்பா ஜெபம் பண்ணாமல் இருந்ததை மன்னிங்க சபா அப்பா உண்மை தியானிக்காமல் இருந்ததை மன்னிங்கப்பா என்னுடைய சிந்தனை அப்பா உண்மை நோக்கி அப்பா இல்லாமல் இருந்ததை மன்னிங்க தகப்பானே அப்பா எங்களை ஒரு விசப்பா எங்களை மன்னிங்க தகப்பானே அப்பா நன்றியோடு துதிக்கிற விசப்பா எங்களை மன்னிங்க விசப்பா அப்பா உங்களுடைய ரத்தம் அப்பா சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கின்னு சொன்னீங்களப்பா அப்பா முதலாக அப்பா என்னையை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்னையே அப்பா என்னுடைய பாவங்களை அப்பா நீக்கி சுத்திகரிங்க தகப்பானே அப்பா சூதரிக்கிற விசப்பா அப்பா நன்றியோடு துதிக்கிற விசப்பா அப்பா நன்றியோடு துதிக்கிற விசப்பா அப்பா எங்களுடைய சபையில் அப்பா சூதரம் நான் அப்பா ஜபிக்காமல் வந்துட்டேன் இஸ்தப்பா அப்பா இதுக்கு விரோதமாக நான் வந்துட்டேன் தகப்பானே அப்பா சோதர இஸ்தப்பா அப்பா நான் ஏதோ தானே வந்துட்டேன் இஸ்தப்பா இல்லைப்பா அப்பா எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய குறைகள் அப்பா ஒவ்வொன்றையும் மன்னிங்கப்பா அப்பா எனக்கு பலவீனமாக இருந்தேன் இஸ்தப்பா ஜப சோதரம் சபைக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன் இஸ்தப்பா ஆனாலும் வந்தேன் இஸ்தப்பா அப்பா என்னை மன்னிங்கப்பா இப்படிலாம் என்னுடைய சிந்தனை அப்பா இப்படிலாம் எனக்கு போணுச்சு தகப்பானே அப்பா என்னை மன்னிங்க இஸ்தப்பா அப்பா என்னுடைய குற்றங்கள் என்னுடைய குறைகளை மன்னிங்க இஸ்தப்பா ஓ ஹாலேலூயா நஞ்சோடு துதிக்கிறோம் இஸ்தப்பா அப்பா எங்களை மன்னிங்கப்பா அப்பா சோதரிக்கிறோம் இஸ்தப்பா அப்பா என்ன நீங்க மன்னித்ததுக்காக நன்றி சொல்லுறமா கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா ஹாலேலூயா சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் இஸ்தப்பா நாங்க ஜோமன பரோம் இஸ்தப்பா அப்பா சோதரிக்கிறோம் இஸ்தப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இஸ்தப்பா அப்பா சோதரம் சிறு பிள்ளைகளுக்காக நாங்க ஜபிக்க போறோம் இஸ்தப்பா அப்பா சூதரம் இஸ்தப்பா சிறுபிள்ளை சிறுபிள்ளையில கேட்டா இஸ்தப்பா சூதரம் எத்தனையோ நோய்கள் வருது இஸ்தப்பா எத்தனையோ பேர் பலவீனமா இருக்கிறாங்க இஸ்தப்பா எத்தனையோ சிறுபிள்ளைகள் பலவீனமா இருக்கிறாங்க இஸ்தப்பா எத்தனையோ ஹாஸ்பிட்டல ஓ ஹாலேலூயா நன்றியோடு துதிக்கிறோம் இஸ்தப்பா எத்தனையோ ஹாஸ்பிட்டல பாத்தீங்கன்னா சிறுபிள்ளைகள் அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க தகப்பானே அப்பா சூதரம் வியாதியாலும் அப்பா சூதரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க இஸ்தப்பா அப்பா சூதரிக்கிறோம் இஸ்தப்பா அப்பா இவங்கெல்லாம் அப்பா நாங்க நினைவு கூறுகிறோம் இஸ்தப்பா நாங்க ஒருமணம் பட்டவர்களா இணைந்து அப்பா சூதரம் நாங்க உத்தரவாதம் பண்ணி நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம் தகப்பானே அப்பா சூதரிக்கிறோம் இஸ்தப்பா எல்லாரும் வாயில திறங்க அப்பா சூதரிக்கிறோம் இஸ்தப்பா வாயில திற அப்பொழுது நான் உன்னை அப்பா சூத்திரம் நிரப்புவே என்று சொன்னார் ஹாலேலூயா நன்றியோடு துதிக்கிறேன் இஸ்தப்பா அப்பா சிறுபிள்ளையில பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அப்பா அவங்களுடைய நோய்கள் அப்பா சூத்திரம் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நிருமலமாக்கி போவதாக தகப்பானே அப்பா சூதரிக்கிறோம் உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இஸ்தப்பா அப்பா சிறுபிள்ளையில உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சிறுபிள்ளையுடைய ஆத்மா அப்பா ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இஸ்தப்பா அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அப்பா யாரும் அப்பா சிறுபிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லப்பா எத்தனையோ அதிகாரி இருக்கலாம் அப்பா எத்தனையோ போலீஸ்
அப்பா சோதரே சபா அப்பா போக்குல வரத்துலையும் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா வாகனத்துல போனா அப்பா பாதுகாப்பு இல்லப்பா
அப்பா எந்த ஒரு இடத்துல போனாலும் பாதுகாப்பு இல்லைப்பா அப்பா ஏதாவது உண்மை நாமத்தை அப்பா சொல்லணும்னு சொல்லி போனாலும் அப்பா பாதுகாப்பு இல்லைப்பா அப்பா சோதரேசப்பா தேவையில்லாத வார்த்தையை அப்பா எங்களுடைய ஊழியக்காரங்களை பேசுறாங்கப்பா தேவையில்லாத எண்ணங்களை அப்பா அவங்களுக்குள்ள சிந்திச்சு அப்பா அவங்கள யோசிச்சு அவங்கள பயங்கரமா திட்டுறாங்கப்பா ஓ ரியாந்துன அந்த ரகதனை ரிமோத்தியா அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா என்னுடையவா அப்பா எங்களுடைய ஊழியக்காரங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா ஊழியக்காரிகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா அப்பா உமக்காக உண்மையா அப்பா ஊழியம் செய்கிற மகனையும் மகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அப்பா சோதரம் எல்லாரும் வாயிலத்தின ஜோம் பண்ணலாமா அப்பா எங்களுடைய ஊழியக்காரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அப்பா அவங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா அப்பா அவங்களோட என்ன அவங்களுக்கு என்ன தேவை வருதோ அப்பா அத்தனை தேவைகளையும் சந்திங்கப்பா அப்பா சோதரம் இது நிமித்தமா அந்த தேவை நிமித்தமா எங்களுடைய ஊழியம் அப்பா தடையா இருந்துடக்கூடாது தகப்பனே உம்முடைய ஊழியம் அப்பா தடையா இருந்துடக்கூடாது சோப்பா அப்பா சோதரம் என்ன நோக்கத்துக்காக அப்பா பிள்ளையாப்பா அழைத்தீங்களோ அந்த நோக்கத்தை அந்த அப்பா என்னத்தை அப்பா நிறைவேற்றுங்க தகப்பனே அப்பா எங்களுடைய ஊழியக்காரங்கள் மூலமா அப்பா நிறைவேற்றுங்க தகப்பனே அப்பா சோதரிகிறோம் தகப்பனே அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் சோப்பா உம்முடைய வல்லமை அந்த கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் உம்முடைய மகத்தமான உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் உம்முடைய காயப்பட்ட கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் சோப்பா ரியாந்துன அந்த ரகதனை ரிமோத்தியா அப்பா சோதரிக்கிறோம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஊழியக்காரங்களுக்கு விரோதமா அப்பா எந்த ஒரு ஆவியும் அப்பா கிரியை செய்யக்கூடாது சோப்பா எந்த ஒரு மனிதர்களும் அப்பா கிரியை செய்யக்கூடாது தகப்பனே அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சோப்பா ஓ ரியாந்துன அந்த ரகதனை ரிமோத்தியா ரிபால தளரளபா சக தளரளபா துராளரளபா கண தளரளபா ஓ ரா பா 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 கல தள ரளபா சக தள ரளபா ஓ ரியாந்துன அந்த ரகதனை ரிமோத்தியா ரிபால தள ரளபா அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஊழியக்காரங்க குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அவங்களுடைய தேவைகளை சந்திக்கப்பா ஊழியக்காரங்க பிள்ளைகளை தேவைகளை சந்திக்கப்பா நீங்க வழி நடத்துங்க நீங்க ஆள்கை செய்யுங்க நீங்க மட்டுமே ஆள்கை செய்யும் தகப்பனே அப்பா அப்படியே ஆள்கை செய்த தயவுக்காக ஈவுக்காக நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே கரங்களை தடி நன்றி செலுத்தலாமா அப்பா சோதரிக்கிறோம் சப்பா ஆலய கட்டுமான பணிக்காக நான் ஜோம் பண்ண போறேன் சப்பா அப்பா ஆலயம் என்பது அப்பா எங்களுடைய வீடு தகப்பனே அப்பா எங்களுடைய இருதயத்துல அப்பா நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே போல எங்களுடைய ஆலயம் தகப்பனே அப்பா சோதரம் எங்களுடைய ஆலயத்துக்காக நாங்கள் ஜோம் பண்ணிக்கிறோம் தகப்பனே அப்பா சோதரிக்கிறோம் சப்பா அப்பா அதனுடைய தேவைகள் எல்லாத்தையும் நீங்க பரத்திலிருந்து சந்திங்க தகப்பனே அப்பா சோதரிக்கிறோம் சப்பா அப்பா எங்களுடைய அப்பா சோதரம் எங்களுடைய ஆலயத்துக்கு கட்டு பணிமாய் பணி வேலைக்காக நாங்கள் ஜோம் பண்ணிக்கிறோம் தகப்பானே அப்பா சோதரம் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பானே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்பா சோதரம் நீங்கள் தேவைகளை சந்திங்க தகப்பானே அப்பா சோதரம் இஸ்தப்பா நாங்கள் இல்லைப்பா அப்பா நாங்கள் கொடுக்கறதுனால இல்லைப்பா அப்பா சோதரம் அந்த அப்பத்தை அப்பா சோதரம் இரண்டு மீனையும் அப்பா ஐந்து அப்பத்தையும் வைத்து என்னுடைய தேவன் ஆசீர்வதித்தாரு இஸ்தப்பா அப்பா சோதரம் இஸ்தப்பா நாங்கள் கொடுக்குற கரங்கள்னால அப்பா இல்லைப்பா அப்பா நாங்கள் கொடுக்கிற அப்பா காணிக்கையால் இல்லைப்பா அப்பா அந்த கொடுக்குற காணியை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பானே அப்பா சோதரிக்கிறோம் இஸ்தப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க இஸ்தப்பா நீங்கள் ஆசீர்வதித்தா தான் இஸ்தப்பா அப்பா என்னுடைய ஆலயத்தில் அப்பா சோதரம் கட்டு பணிமாறாங்க அப்பா சோதரம் ஒவ்வொரு வேலையும் அப்பா நீங்க அப்பா நடத்தி கொடுங்க தகப்பானே நாங்க இல்லப்பா அப்பா எங்களுடைய சுயம் இல்லப்பா எங்களுடைய அப்பா எங்களுடைய இது இல்லை சோப்பா அப்பா எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய யோசனைகளும் இல்லப்பா அப்பா உம்முடைய ஆலயம் தகப்பானே எங்களுடைய ஆலயம் அல்லப்பா அப்பா உம்முடைய ஆலயம் தகப்பானே அப்பா நாங்க அங்க வரும்போது அப்பா நாங்க ஒரு பிரச்சனத்தை நாங்க அனுபவிக்கிறோம் தகப்பானே அப்பா சோதரிக்கிறோம் சோப்பா நீங்க வந்து இறங்கினதுனால சோப்பா நாங்க எங்களுடைய ஆவி எல்லாமே உற்சாகமா இருக்கு தகப்பானே அப்பா சோதரம் என்னுடைய கட்டுப்பணிமான அப்பா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையும் அப்பா இயேசுவின் நாமத்தில் அப்பா சோதரம் சந்திக்கப்படட்டும் தகப்பானே அவங்களுடைய தேவைகள் அப்பா ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் தகப்பானே அப்பா நீங்க வழி நடத்துங்கப்பா நீங்க ஆள்கள் செய்யுங்க தகப்பானே அப்பா சோதரிகிறோம் சப்பா அப்பா அப்படியா நீங்க கட்டுப்பணிமானோம் அப்பா அந்த வேலைக்காக அப்பா தேவைக்காக அப்பா சந்தித்ததுக்காக ஈவுக்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பானே அவரு கட்டுப்பணிமாக அப்பா சோதரம் தேவைக்காக சந்தித்ததுக்காக நாம நன்றி செலுத்தலாமா நன்றியோடு துதிக்கிறோம் இஷ்டப்பா சோதரம் நம்ம கடைசியா ஒரு ஜோம் பண்ண போறோம் அப்பா சோதரம் இஷ்டப்பா எங்களுக்காக நாங்க ஜோம் பண்ண போறோம் இஷ்டப்பா அப்பா சோதரிக்கிறோம் இஷ்டப்பா நாங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டுப்பா அப்பா சோதரம் ஏதோ வந்தேன் ஏதோ போனேன் இல்லப்பா அப்பா சோதரிக்கிறோம் இஷ்டப்பா அப்பா ஒரு நிமிஷம் நம்ம கொஞ்சம் அவருடைய நினைவுகளை அறிந்து கொள்ளலாமா அப்பா சோதரிக்கிறோம் இஷ்டப்பா என்கிட்ட இஷ்டப்பா அங்க நான் ஆராதனை கலந்து இருக்கும்போது அப்பா சோதரம் என்னோடு வார்த்தையோடு பேசின ஓர் யாந்துன அந்த ரகதனை ரிமோத்தியா அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் இஷ்டப்பா அவருடைய சிலுவையின் பாடுகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுமா ஹாலேலூயா நன்றியோடு துதிக்கிறேன்
அவருக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு நன்றாகவே தெரியும். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், நாளைக்கு நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன்னு அவருக்கு நன்றாகவே தெரியும். பிதாவுக்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பார், ஏசப்பா பிதாவே என்னை நீங்கள் அடிச்சிரு, என்னை அடிப்பாங்கப்பா, என்னை காயப்படுத்துவாங்கப்பா, என்னை அந்த ஒரு ஆணி என்னுடைய கால்கள் என்னுடைய கைகளையும் அப்பா அடிக்கப்படும்ப்பா, என்னுடைய ரத்தங்கப்பா கீழே சிந்தப்படும் ஏசப்பா அப்படி அந்த பிதாவுக்கிட்ட நம்ம கண்டிப்பாக ஏசப்பா வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பா ஸ்தோத்திரம், அது வேதனையோடு நான் அதை ஒரு நினைவு கூறலாமா? ஹாலேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம், இதெல்லாம் செஞ்சது எதற்காக தெரியுமா? ஓர் யாந்துன அந்த ரகத்தனை ரிமோத்தியா, நாம் செய்த பாவத்துக்காகவும் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, நாம் செய்த சாபத்தினாலையும் அப்பா சோதரன் என்னுடைய பலவீனத்தினாலையும் அப்பா சோதரன் என்னுடைய பலவீனங்கள் இது எல்லாமே ஒரு பாவமாக இருந்துச்சு தகப்பனே. அப்பா சோதரேசப்பா, அப்பா இதில் ஒரு விடுதலை கிடைக்கட்டும் தகப்பனே. அப்பா என்னுடைய கால்வழி அப்பா தாங்கவே முடியல ஏசப்பா அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்களா? ஏசப்பாவுடைய அந்த ஒரு சிலுவையின் காட்சி ஒரு விஷயம் நினைவு கூறுங்க, அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் தெரியுமா? ஏசப்பா என்னை நாளைக்கு அடிக்க போகிறாங்கப்பா, என்னுடைய கைகளையும் கால்களையும் அழனி அடிக்கப்படும்ப்பா, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும்ப்பா, என்னை ரொம்ப அடிப்பாங்கப்பா, என்னை என்னால தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி உண்மையில ஒரு பிதா கிட்ட சொல்லி இருப்பாரு. ஏசப்பா என்னால தாங்க முடியுமா அப்பா, அதே மாதிரிதான் நாங்களும் இருக்கிறோம் அப்பா, என்னால தாங்க முடியலப்பா, என்னுடைய கால் என்னுடைய வழியை தாங்க முடியலப்பா, என்னுடைய வழியில தாங்க முடியலப்பா, ஏதோ ஒரு சோதனை வந்தா அப்பா என்னால தாங்க முடியலப்பா. அப்பா சோதனைக்கு யாராவது இறந்து போனாங்கன்னா அப்பா என்னால் தாங்க முடியல ஏசப்பா. அப்பா என்னுடைய உச்சரவுகள் யாராவது இறந்து போனாங்கன்னா அதப்பா என்னை தாங்க முடியலப்பா, ஏதோ ஒரு கடன் வேதனையோடு இருந்தோம்னாப்பா என்னால் தாங்க முடியல ஏசப்பா. அப்பா சோதரிக்கிறோம் ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா, சோதரிக்கிறோம். அந்த வழியில் எல்லாத்தையும் நம்ம சொல்லலாமா அவட்ட? ஹாலேலூயா. அப்பா என்னால் தாங்க முடியலப்பா, எனக்காக அடிக்க மாட்டீங்களப்பா, எனக்காக நிந்திச்சாங்களே ஏசப்பா. அப்பா நான் காயப்பட்டதுனால, நான் சோதரன் நான் பாவம் பண்ணதுனால, நான் எவ்வளவோ அக்கிரமம் செய்ததுனால அப்பா என்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் சுமந்து தீத்தீங்களே ஏசப்பா. அப்பா சோதரிக்கிறே ஏசப்பா, அப்பா இதுல எல்லாத்தையும் அப்பா விடுதலை கிடைக்கட்டும் தகப்பனே. ஓர் யாந்துன அந்த ரகதன ரிமோத்தியா, எல்லாரும் வாயில திறந்து சொல்லலாமா? அப்பா இதுல எனக்கு விடுதலை கிடைக்கட்டும் ஏசப்பா, கால்வழியோடு வந்திருக்கீங்களா அப்பா, இதுல எனக்கு விடுதலை கிடைக்கட்டும் தகப்பனே. அப்பா சோதரிக்கிறே ஏசப்பா, யாந்துன அந்த ரகதன ரிமோத்தியா, அப்பா உங்க கரத்தில் நாங்க ஒப்பு கொடுக்குறோம், அப்பா உங்க கரத்தில் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு பதிலை கொடுக்கிறவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு ஜெப குறிப்புக்காக, மழையினால எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய பொருட்களை உடைமைகளை இழந்திருக்கிறாங்க, வீட்டை இழந்திருக்கிறாங்க, வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தகப்பனே அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுவோமா? உதவி செய்யுங்க. எத்தனையோ வீட்டுகள் இன்னும் சென்னையில் தண்ணி நிற்கிறது. உதவி செய்யுங்கப்பா. சூழ்நிலைகள் மாறட்டு சொல்லுங்க, சூழ்நிலைகள் மாறட்டும் ஐயா, மாறட்டும். இழந்து போன பொருட்களை மீண்டு பெற்றுக்கொள்ள கிருபஸ்லாக்கியத்தை கொடுங்க, அவங்களை தேவைகளை சந்திங்க, சூழ்நிலை எல்லாம் சரியாக நார்மல் கண்டிஷனில் வர உதவி செய்யுங்க. எல்லா ஜபத்தையும் கேட்டு கிருபிலுக்காக கரங்களை தட்டி நன்றியப்பான்னு சொல்லுவோமா? கரங்களை தட்டி நன்றியப்பான்னு சொல்லுவோமா? அப்படி எல்லா தலைகளை தாழ்த்தி கரங்களை கூப்பி பிதாகுமார் பரிசுத்தாவியை தொழுது கொள்ளுமா? கரங்களை கூப்பி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவே, பாதபடியை தொழுது கொள்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த இயேசு மகாராஜாவே, உமை தொழுது கொள்கிறோம். எங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிற ஆவியானவரை உமை தொழுது கொள்கிறோம். நுகங்களை முறித்தவரே, கட்டுகளை அவிழ்த்தவரே, உமை தொழுது கொள்கிறோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தும். மீதமுள்ள பதி நீங்கள் நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படி எல்லாரும் உட்காருவோமா? சாட்சியின் வேலை, சாட்சி இருக்கும் என்றால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாத்த சொல்ல முடியுங்களா? அன்போடு கேட்டு சாட்சி இல்லையா?
அவருடைய எல்லார் எலும்பு நின்று மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் பதினேழாம் சங்கீதம் பதினேழு சங்கீதம் பதினேழு சங்கீதம் பதினேழு சங்கீதம் பதினேழு கர்த்தாவே நியாயத்தை கேட்டதும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழியிலே ஸ்திரப்படுத்தும் உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்று உமது வலதுகரத்தினால் தப்பு வைத்து இரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாய் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் நாங்கள் செல்லும் பாதை இப்பொழுது எங்கள் வளைந்து கொண்டார்கள் எங்களை தரையிலே தள்ளும்படிக்கு அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது கத்தாவே நீ எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும் கத்தாவே என் ஆத்மாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினை தப்புவியும் சேர்ந்து வாசிப்போம் நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தர் கண்டு காணிக்க செலுத்துவோம் அழைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் மனாந்திரையா திரையில் அழைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடுமே அல்லேலூயா என் வாழ்வு செழித்திடுமே செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன் அடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார் விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன் அடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த சத்துரு விதைத்திடும் போது மாறாவின் கசத நீர் மதுரமாக மாறிடும் அரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் அரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே இனிமையா மன்னாவை வரிசீக்க பண்ணுவார் இனியனக்கென்றுமே தாழ்வு இல்லையே இனிமையா மன்னாவை வரிசீக்க பண்ணுவார் இனியனக்கென்றுமே தாழ்வு இல்லையே
राजकुमार सिस्टर कांजना मगन राजकुमार पैन पैन मर्वीना ग्लाडिस सहोद मर्वीना ग्लाडिस हेबी सुबी मगल मगल मर्वीना ग्लाडिस पत् पैन मुड़ी विटे நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவின் சமூகத்தில் வருகிறோம் இன்றைக்கு பிறந்த நாளை திருமண நாளை பார்க்க இருக்கிற ஆண்டவரே இன்றைக்கு கண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையா நீங்கள் நடத்தி வந்தீங்கப்பா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் வந்து இறங்கி வருகிறது என்ற வார்த்தையின்படி சகல நன்மைகளையும் கிருபைகளையும் ஆரோக்கியங்களையும் சேமங்களையும் பெருக்கங்களையும் உயர்வுகளையும் கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்து கோடா கோடியாய் பெருகுவாயாக என்ற வார்த்தையின்படியே இயேசுவின் நாமத்தில் சபையாராக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இவர்கள் சுகித்திருக்கட்டும் வாழ்ந்திருக்கட்டும் பெருகட்டும் என்று மீண்டும் நாங்கள் வாழ்த்துகிறோம் படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஸ்தோத்திரம் மடத்தில் வாங்கி உமக்கை கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினீர் கொடுத்த எங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் இனி அதிகமாய் எங்களுடைய கரத்தில் நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க உம்மிடத்தில் வாங்கி உமக்கு அதிகமாய் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் கொடுத்த எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் எங்களை அங்கீகரித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம் வந்தவங்களாரையும் புதிதாக வந்திருக்கிறவங்க எல்லாரையும் சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம் கரங்களை தட்டி புதிதாக அந்த வரவேற்போமா கரங்களை தட்டி வாழ்ந்து கத்திர பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அறிவிப்புகள் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு எல்லைப்புலி சகோதரி காஞ்சனா கிரேசட்லுவேட்டத்து ஐக்கிய ஜபம் உண்டு எங்கள் விசுவாச பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி எங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் புதன்கிழமை மாலையில் திருநகர் எல்லைப்புலி பகுதியில் வீடு விசிட்டிங் உண்டு அவள் ஆயத்தமாக இருக்கும்படி எங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு சபை உபவாச ஜபம் உண்டு விசுவாச பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி எங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு பவர் சத்திரம் பிளாஸ்டிக் கம்மில் வைத்து ஐக்கிய உபவாச ஜபம் நடைபெறும் விசுவாச பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும் மறுபடியுமாக இந்த வாரம் சனிக்கிழமை பவர் சுத்திரம் பிளாஸ்டிக் கம்மியில் வைத்து ஐக்கிய உபவாச ஜபம் நடைபெறும் அனைத்து பிள்ளைகளும் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாதந்தோறும் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ₹20 கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சர்ச்சி பில்டிங்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஆராதனை முடிந்ததும் ஆண்கள் ஐக்கியம் பெண்கள் ஐக்கியம் உண்டு சீக்கிரமாக முடிந்துடுறோம் 12 மணிக்கு ஆராதனை முடிஞ்சிடும் 12:30 முடிந்துவிடும் அனைவரும் இருந்து செல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் 28ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறது எக்ஸாம் எழுதுகிறவர்கள் ஆராதனை முடிந்துடன் நின்று செல்லும்படி பெயர் கொடுத்தவர்கள் எக்ஸாம் எழுத போகிறவர்கள் ஆராதனை முடிந்துடன் நின்று செல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சகோதரி ரெஜினா அண்ட் எஸ்தராணி அவருடைய ஊழியங்கள் செவ்வாய்க்கிழமை செட்டியூர் உபவாச ஜபம் உண்டு அங்குள்ள விசுவாச பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் புதன்கிழமை அரியபுரம் வைக்கால்பட்டி சவர்ணி வீடியோ சிட்டிங் உண்டு அவன் ஆயத்தமாக இருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வியாழக்கிழமை பவர் சுத்திரம் பகுதியில் வீடியோ சிட்டிங் ஆயத்தமாக இருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போது நம்முடைய மத்தியில் அந்த செய்தி கொடுக்க சத சதீசன் வந்திருக்கிறாங்க அவங்களோட செய்தியை கொடுப்பார்கள் எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா ஹல்லேலூயா சந்தோஷமா இருக்கீங்களா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஆமென் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவருடைய பிரீதான கிருபையினாலே மீண்டும் உங்களை பார்க்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் நம்முடைய பின்மாரி மலை ஊழியத்தின் மூலமாக வருகிற வெள்ளிக்கிழமை முழு இரவு ஜபம் லாக்டவுனுக்கு பிறகு நம்ம ஆரம்பிக்கிறோம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு பிறகு சபைகள் ஊழியங்கள் தடை செய்யப்பட்டபடினாலே அந்த முழு இரவு ஜபங்கள்
நிறுத்தி வைக்கப்பட்டது. வருகிற வெள்ளிக்கிழமையிலிருந்து இரவு 9:30 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் அந்த முழு இரவு ஜபம் நடைபெறும். வேன் வசதி உண்டு. சரியாக நீங்கள் ஒரு 9 மணிக்கு வர விரும்புகிறவங்க நீங்கள் ஆயத்தமானீங்கன்னு சொன்னால் உங்களை வேனில் கூட்டிகிட்டு வந்து ஜபம் மையத்தில் அந்த கூட்டம் முடிந்து திரும்பவும் உங்களை நாங்கள் கொண்டு பத்திரமாக விடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் சந்தோஷ்குமார் என்கிற ஒரு தெய்வ மனிதரை நாம் அழைத்திருக்கிறோம். நல்ல ஒரு தெய்வ மனிதர், ஆண்டுடைய வார்த்தையை நல்ல போதிக்கிற ஒரு நல்ல ஒரு பாத்திரம் நம்முடைய பகுதிக்கு வர இருக்கிறார்கள். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நம்முடைய முழு இரவு ஜபத்தை ஆண்டுடைய இரக்கத்தினாலே இன்னும் அதிகமாக விரிவுபடுத்துகிற விதமாக தென்காசி மாவட்டம், நம்முடைய மாவட்டம் தென்காசியாக இருக்கிறபடியினால் 3 இலக்கத்திற்காக 3 திட்டத்திற்காக இந்த முழு இரவு ஜபத்தை நாம் விரிவாக்கியிருக்கிறோம். 1, தென்காசி மாவட்டம் ரட்சிக்கப்பட வேண்டும். 2, தமிழ்நாடு ரட்சிக்கப்பட வேண்டும். 3, இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தென்காசி முழு இரவு ஜப ஐக்கியம் என்கிற பெயரிலே இனி இந்த மாதத்திலிருந்து அந்த முழு இரவு ஜபம் தொடரும். தென்காசி முழு இரவு ஜப ஐக்கியம் என்கிற பெயரிலே அந்த முழு இரவு ஜபம் தொடரும். தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற அநேக போதகர்களை, ஊழியர்களை, 5 வகையான ஊழியம் செய்கிறவர்களை அழைத்து அவங்கள் இருக்கிற திருச்சபையில் இருக்கிற மக்களை எல்லாம் நம்முடைய ஜப மையத்திற்கு கொண்டு வந்து தேசத்திற்காக எழுப்புதலுக்காக மக்களின் கட்டுகள் தெரிபடுவதற்கு விசேஷித்த விதமான ஜபங்களை ஏறெடுக்க ஆண்டவர் நினைவுபடுத்தியிருக்கிறபடியினால் நம்முடைய முழு ஜபத்தை நாம் இன்னும் அதை விரிவுபடுத்துவதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதனால் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். 3வது வெள்ளி இரவு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வேத பகுதியை வேகமாக வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7:50 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7:50 வசனம். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். சமாதானத்தோட போ என்றார். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுகிற, பேச விரும்புகிற, பேச சொன்ன காரியங்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. சொல்லுங்க, சமாதானத்தோட ஓ. நீங்கள் சமாதானம் இல்லாமல், ஒருவேளை சௌக்கியம் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், சேமம் இல்லாமல், குழப்பத்தோடு கவலையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் சமாதானத்தோட போங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது கர்த்தர் இந்த வார்த்தை சொன்னார், சமாதானத்தோட போ. அப்போது புரிந்து கொண்டேன், ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வழிவாசல்களை திறக்கிறார். நமக்கு ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார். இவ்வளவு நாளும் அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். யாரிடத்துல இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னு சொன்னால், பாவம் செய்கிற ஒரு ஸ்திரீ இடத்திலே கர்த்தர் பேசுகிறார். அவளை குறித்து எல்லா மனிதர்களும் அறிந்திருக்கிறார்கள், அவள் ஒரு பாவம் செய்கிறவள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவரை பார்த்த உடனே தன்னுடைய தலை முடியினாலே ஆண்டவரை, ஆண்டவருடைய கால் பகுதியை, காலிலே அவருடைய முடியை வைத்து வருடி ஆண்டவருடைய, அவளுடைய கண்ணீரால் அவள் ஆண்டவருடைய பாதத்தை கழுவி, ஆமேன் சொத்துறோம், அவளுக்கு பணிவிடை செய்வதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அந்த காரியங்களை பார்த்து தன்னிடத்திலே, தேவனிடத்திலே தன் பாவங்களை அறிக்கை செய்து, ஆமேன் சோத்திரம், மன்னிப்பு கேட்டு, எனக்கு இனி ஒரு வாழ்க்கை உண்டா, என்னை எல்லோரும் தவறாய் பேசி கொண்டிருக்கிறார்கள், என்னை பார்த்து எல்லோரும் ஏளனமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள், இனி இவர்கள், இவளுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், இனி இவளுடைய வாழ்க்கை இனி பாவமாகத்தான் இருக்கும், இனி இவள் எழுந்திருக்க முடியாது, இனி இவள் வாழ்ந்திருக்க முடியாது என்று ஊரார் அவளை குறித்து, அந்த சகோதரியை குறித்து பேசியிருக்கலாம். ஆனால் இயேசுவினிடத்தில் வந்தபோது அவளுடைய கிரியைகளை, அவளுடைய செய்கைகளை கர்த்தர் பார்த்தபோது கர்த்தர் சொன்னார், சமாதானத்தோடு போ. ஆமேன் சொல்லுங்க. ஹலேலூயா. அப்போ தேவன் அவளுடைய காரியங்களை எல்லாம் மன்னித்து, அதுக்கு 49வது வசனம் சொல்லுகிறது, இவள் பாவம் உள்ள ஒரு ஸ்திரீ அல்லவா, இவள் பாவியான ஒரு ஸ்திரீ அல்லவா, இவள்கிட்ட போய் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரேன்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்குற தொடர்பு, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஐக்கியம் வேற யாருக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது,
தெரியாது ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற நெருங்கிய ஐக்கியங்கள் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை நாம் அறிக்கை செய்யும் போது நாம் பாவங்களை ஆண்டவருடைய சமுகத்திலே சமர்ப்பிக்கும் போது அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி நம்மளை கண்டித்து நம்மை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஆமென் சொல்லுங்க சமாதானத்தோட போ இத்தனை ஆண்டுகள் திறக்கப்படாத வாசல் கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார் ஆமென் சொல்லுங்க ஒரு சமாதானம் உண்டாக போகிறது ஒரு சபிக்கம் உண்டாக போகிறது ஒரு ஆரோக்கியம் உண்டாக போகிறது ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார் சமாதானத்தோடே ஓ சமாதான குறைவுகளை கர்த்தர் மாற்றப் போகிறார் நீங்கள் குழப்பத்தோடு பயத்தோடு வேதனையோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்களா ஐயோ எனக்கு சமாதானத்தை தொலைத்து ரொம்ப நாளாகிட்டுன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா கர்த்தர் அந்த சமாதான வேதம் சொல்லுகிறது என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உலகம் கொடுக்கிற மாதிரி கிடையாது சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்கும் சினிமாவில் உலக மனிதர்கள் சினிமா மூலமாய் சமாதானம் கிடைக்கிறமான்னு பார்க்குறாங்க நாடகங்கள் மூலமாக சமாதானம் கிடைக்கிறமான்னு சொல்லி உலக மனிதர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களும் நோக்கி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ ஊழியர்களும் நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சினிமாவில் அல்ல நாடகங்களில் அல்ல அது உலகம் கொடுக்கிற சமாதானம் 2.5 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் நாடகங்களிலே சினிமாக்களிலே அது நிரந்தரமான சமாதானங்கள் அல்ல ஆனால் வேதம் சொல்லுகிறது உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை அவைகள் நிரந்தரம் இல்லாதவைகள் ஆனால் நான் கொடுக்கிற சமாதானமோ என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆமென் சொல்லுங்க ஆண்டவருடைய சமாதானத்தை ஆண்டவருடைய நிம்மதியை ஆண்டவருடைய சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் சமாதானத்தோட போ நீங்க வந்த விதமா இல்ல நீங்க போகும்போது எப்படி போக போறீங்க உங்க கையில தான் இருக்கு எப்படி போக போறீங்க சமாதானத்தோட என்ன செய்றீங்க போக போறீங்க ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை நீங்க திரும்பி பார்ப்பீங்கன்னு சொன்னா ஆமேன் ரூத்து சரித்திர புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது இப்படியாய் சொல்லுகிறது ஆமே நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி உண்டாகுது பஞ்சம் உண்டாயிற்று என்று ரூத்தின் சரித்திர புஸ்தகம் ஆரம்பிக்கிறது அந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்திலே ஆண்டவர் கிட்டத்தட்ட 6 நபர்களை குறித்து நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆமேன் ஏன்னா அவருடைய பெயர்கள் எல்லாம் நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு ஒரு மனிதன் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் சோத்ரோம் எலிமெலேக் என்கிறவனும் அவருடைய மனைவி நகோமி என்கிறவளும் அவருக்கு 2 பிள்ளைகளும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது மிகுந்த பஞ்சம் உண்டானதினாலே இவர்கள் மோவாவிய பெத்லேகம் என்கிற தேசத்தை விட்டு மோவாவிய தேசத்திற்கு போனார்கள் பெத்லேகம் என்றால் அப்பத்தின் வீடு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பெத்லேகம் என்றால் என்ன அப்பத்தின் வீடு அப்பத்தின் வீட்டை விட்டு மோவாவிய தேசத்திற்கு போனார்கள் மோவாவிய தேசம் என்றால் என்ன தேவன் அருவருக்கிற ஒரு தேசம் தேவன் அருவருக்கிற ஒரு சந்ததி ஏன் ஆண்டவர் அதை அருவருத்தார் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் பிறந்த சந்ததி தான் மோவாவிய சந்ததி ஆண்டவர் அதை வெறுத்தார் ஆண்டவர் அதை அருவருத்தார் ஆமேன் சோத்திரம் ஆமேன் லோத்துவின் பிள்ளைகள் லோத்துவும் லோத்துவின் பிள்ளைகளும் செய்த பாவத்து நிமித்தம் வந்த சந்ததியினாலே தேவன் அருவருத்தார் தேவன் அதை ஒதுக்கினார் தேவன் அதை இகழ்ந்தினார் அதை தள்ளி வைத்தார் வேதம் சொல்லுகிறது ஆனால் தேவனால் தள்ளி வைக்கப்பட்ட மோவாவிய சந்ததிகளை தேடி இந்த எலிமெலேக்கும் நகோமியும் அவருடைய பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பிள்ளைகளுக்கு பெயர் மக்கலோன் கிளியோன் என்று பெயர் பிடப்பட்டது அவர்கள் அங்கு போனது மாத்திரமல்ல அங்கு வேதம் சொல்லுகிறது அங்கு போன பிற்பாடு எலிமெலேக் என்கிறவன் மரித்து போனான் எலிமெலேக் மரித்த பிற்பாடு 2 பிள்ளைகளுக்கும் மக்லோனுக்கும் கிளியோனுக்கும் நகோமி பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாள் திருமணம் செய்து வைத்த போது என்ன ஆயிற்று கொஞ்ச நாட்களிலே 2 பிள்ளைகளும் எலிமெலேக்கும் மக்லோனும் கிளியோனும் மரித்து போகிறார்கள் மரித்து போன பிற்பாடு வேதம் சொல்லுகிறது நகோமி தன்னுடைய ஆமேன் சொத்துரோ நகோமி என்றால் இனிமையானவள் என்ற அர்த்தம் நகோமி என்றால் இனிமையானவள் என்ற அர்த்தம் அந்த இனிமையானவள் பெத்லேமில் இருந்தால் அந்த இனிமையானவள் அப்பத்தின் வீட்டிலே அவள் சுகித்திருந்திருப்பாள் சமாதானத்தோடு இருந்திருப்பாள் அவளுக்கு பெயர் இனியவள் என்ற அர்த்தம் இனிமையானவள் என்ற அர்த்தம் ஆனால்
அவள் வாழ்க்கையில் கசப்பு வர ஆரம்பித்தது, அவள் வாழ்க்கையில் சமாதானங்கள் குறைய ஆரம்பித்தது, அவள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் குறைய ஆரம்பித்தது. கணவனை இழந்தாள், ரெண்டு பிள்ளைகளை இழந்து, அவள் வேதம் சொல்லுகிறது கணவனையும் இரண்டு குமாரர்களையும் இழந்து நகோமி தனித்தவள் ஆனாள் என்று 5 வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் 5 வசனம் சொல்லுகிறது, இழந்து அவள் தனித்தவளானாள், அவள் தனிமையானாள், சமாதானமில்லை. தனிமை என்கிற காரியம் அதிகமாய் நம்மை வாட்டி வதைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. சமாதானம் இருக்காது, எங்கேயோ தனியாக விட்டது போல, வனாந்தரத்தில் கொண்டு விட்டது போல, ஒரு பெரிய சூழல் ஏற்படுகிறது போல, ஏதோ விபத்துக்கள் வந்தது போல, ஆபத்துக்கள் வந்தது போல, கண்ணீர்கள் வந்தது போல, ஐயோ நான் அழுகிறதை கேட்பதற்கு ஆள் இல்லையே, என் கணவர் இருந்திருந்தால், எலிமெலேக் இருந்திருந்தார் என்னோடு சமாதானம் சொல்லியிருப்பாரே, மக்ளோனும் கிளியோனும் இருந்திருந்தால் எனக்கு ஆறுதல் சொல்லியிருப்பார்களே, நான் கணவனையும் இழந்தேன், மன் பிள்ளைகளையும் இழந்தேன் என்று சொல்லி அவள் குடும்பத்தில் வேதம் சொல்லுகிறது. போனது மாத்திரமல்ல, போய் அந்த மோவாபிய தேசத்தில் 2 பெண்களை அவள் 2 பிள்ளைகளுக்கும் மக்ளோனுக்கும் கிளியோனுக்கும் பெண் கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த எலிமெலேக் என்கிறவன், இந்த நகோமி இனிமையானவள் என்கிறவள், பெத்லகேம் என்கிற அப்பத்தின் வீட்டில் எப்படி இருந்தார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் தெரியுமா? எலிமெலேக் என்கிறவன் ஏழை அல்ல, எலிமெலேக் என்கிறவன் சாதாரணமானவன் அல்ல. எலிமெலேக் பெத்லகேமில் வாழும் போது நல்ல செல்வ சீமானாய் வாழ்ந்திருக்கிறான், நல்ல ஒரு பணக்காரனாய் வாழ்ந்திருக்கிறான். அவனை நம்பி அநேகர் அவனை நேசிப்பது அளவிற்கு அவனுக்குள்ளே உயர்வு இருந்தது. ஆனால் பஞ்சம் வந்தது உண்மைதான், ஆனால் பஞ்சத்தை பார்த்து இவர்கள் மோவாபிய தேசத்துக்கு போனார்கள். நீங்க ரூத்தை படிக்கும்போது ரூத்து மோவாபிய ஸ்திரீயா இருக்கிறாள் என்று மட்டும் பார்த்துவிடக் கூடாது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ரூத்து சாதாரணமான பெண் அல்ல, அவள் மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும், தேவனால் இகழப்பட்ட தள்ளப்பட்டிருந்த ஒரு சந்ததியாக இருந்தாலும், மோவாபிய தேசத்தில் ரூத்து ஏழை அல்ல, நல்ல ஒரு அரச குடும்பத்தில் வளர்ந்த ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிற பெண்ணு தான் ரூத் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அவள் சாதாரண உள்ளவள் அல்ல. நீங்கள் தேவனால் தள்ளப்பட்ட உடனே அவள் ஏழையா இருப்பாய் நினைக்க கூடாது. தேவனால் தள்ளப்பட்ட சந்ததியிலே அவள் பிறந்திருந்தாலும், அவளுடைய தகப்பன், அவளுடைய முப்பாட்டன், அவளுடைய மூதாதேவிகள் எல்லாம் அரசு குடும்பத்திலே ஒரு ராஜாக்களின் புத்திர ஒரு பிள்ளையாகத்தான் அவள் பிறந்து வளர்ந்திருக்கிறாள். ஆனால் எலிமெலேக் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு சொன்னேன். பெத்லகேமிலே அவன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் பணக்காரனாய் இருந்தபடியினால் இங்கு பஞ்சம் வந்து விட்டது. இனி இனிமேல் நம்மை காப்பாற்றி கொள்ள நம்முடைய நிலைக்கு இங்கு நம்மளால் வாழ முடியாது, நம்முடைய பெயர் கெட்டுவிடும், நம்முடைய ஸ்தானங்கள் குறைந்துவிடும், நம்முடைய வலிமைகள் குறைந்துவிடும், நாம் இங்கு நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கு மோவாபிய தேசத்திற்கு போகும், அங்கு செழிப்பு இருப்பது போல் இருக்கிறது, அங்கு நல்ல வருமானம் இருப்பது போல் தெரிகிறது, அங்கு நல்ல வேலை கிடைப்பது போல தெரிகிறது, அங்கு நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி மோவாபிய தேசத்துக்கு போன போது வேதம் சொல்லுகிறது அங்கு அவர்களுக்கு சமாதான குறைவு வந்தது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம தேவையில்லாத இடத்துல நிற்கும் போது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது, தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, தேவையில்லாத சவகாசங்கள் இருக்கும்போது ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் நமக்குள்ளே சில சமாதான குறைவுகள் ஏற்படும். ஆமேன் சொல்லுங்க. இவங்க அப்பத்தின் வீட்டை விட்டு மோபாவிய ஸ்திரீக்கு மோபாவிய தேசத்திற்கு போகும்போதே இவங்க உள்ளத்தில் ஒரு நெருடல் இருந்திருக்கும். வேதம் சொல்லுகிறது சவுலின் வஸ்திர தொங்கலை தாவீது அறுத்து கொண்ட போது வேதம் சொல்லுகிறது தாவீதின் இருதயம் அடித்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவருக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு சரியா இருக்குமானால் நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையில் கூட ஆவியானவர் துக்கப்படுகிறதை உங்களால் சரியாய் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பெத்லகேமை விட்டு மோபாவிய தேசத்திற்கு இவர்கள் போன போக துணிகரம் கொண்டது என்ன? ஏன் இவங்க மனசுல ஒரு நெருடல் வரல? ஏன்னா பெத்லகேமை விட்டு போறதற்கு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்பத்தின் வீட்டை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆண்டவரை விட்டு போகிறதுக்கு அப்பத்தின் வீடு என்றால் என்ன? நானே ஜீவ அப்பம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கும், சபையை குறிக்கும், தேவனோடு இருக்கிற தொடர்பை குறிக்கும், தேவனோடு இருக்கிற உறவை குறிக்கும், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கும், உபவாசத்தை குறிக்கும், ஜபத்தை குறிக்கும், வேத வாசிப்பை குறிக்கும், சபை குடி வருகிறத குறிக்கும், அதிகால ஜபத்தை குறிக்கும், ஆண்டவர் செய்கிற ஊழியங்களை குறிக்கும், எல்லாமே குறிக்கும். எல்லாவற்றையும் விட்டுட்டு மோபாவிய தேசத்திற்கு போன உடனே அங்கு இழந்தாள், தனித்தவளானாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சமாதானத்தோடு போ என்கிற ஒரு சத்தம் அங்கே துணிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க.
மூன்றாவது வசனத்தை 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இப்படி நகோமி மோபாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோபாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லேகமுக்கு வந்தார்கள். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் சமாதான குறைவுகள் அவளுக்கு மோபாபிய தேசத்திலே உண்டாயிருக்கலாம். அவள் கணவனை இழந்தது உண்மை, பிள்ளைகளை இழந்தது உண்மை. அந்த அந்த தருணம் என்பது பயங்கரமானவை. அவை அது அதை யாரும் விவரித்து விட முடியாது. அதை சாதாரணமாக யாரும் பேசிவிட முடியாது. இழப்பு என்பது பயங்கரமானவைகள், கஷ்டம் என்கிறது பயங்கரமானவைகள், தனிமை என்கிறது பயங்கரமானவைகள். அதற்கு எழுத்தல்ல, அதற்கு விவரிக்க முடியாது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இவளுக்கு ரெண்டு மருமகள் இருந்தார்கள். ரெண்டு மருமக்களோடு நகோமை பேசுகிறாள், நீங்கள் என்னை விட்டு போய்விடுங்கள், நீங்கள் மோபாவிய தேசத்திற்கு உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள், நான் பெத்லேமுக்கு போகிறேன். ஏனென்றால் அங்கு அறுப்பின் பண்டிகை வந்துவிட்டது. நாங்கள் என்ன நினைத்தோம், பஞ்சம் வந்துவிட்டது, இனிமேல் பெத்லேகமிலே செழிப்பு இருக்காது, இனிமேல் பெத்லேகமிலே வாழ்க்கை இருக்காது, இனி பெத்லேகமிலே உயர்வு இருக்காது என்று நினைத்தோம். ஆனால் நாங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிதே காரியங்கள் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. என்ன? அங்கு வார்கோதுமையின் அறுப்பு வந்தது. செய்தி வந்தது, வார்கோதுமையின் அறுப்பு காலம் பெத்லகேமிலே வந்தது. ஒரு சமாதானத்தின் கூக்குரல் உண்டாகும் பிரதர் சிஸ்டர், ஒரு சந்தோஷத்தின் செய்தி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்க வாழ்க்கையிலே இழந்து போன எலிமெலேக்குகள், மக்களோன்கள், கிளியோன்கள், ஆமேன், தொடர்ந்து உங்க வாழ்க்கையில எத்தனை இழப்புகள் வந்தாலும் ஒரு சத்தம் வரப்போகிறது, நகோமி நகோமி பெத்லகேமுக்கு வா, உனக்கு ஒரு சமாதானம் உண்டு, வார்கோதுமையின் அறுப்பு காலம் வந்தது. ஹல்லேலூயா. அறுப்பு காலம் வரும். பஞ்சம் நிரந்தரம் அல்ல, பிரச்சனை நிரந்தரம் அல்ல, போராட்டம் நிரந்தரம் அல்ல, சமாதான குறைவுகள் நிரந்தரம் அல்ல. அறுப்பு காலம் வரும். நகோமியே இனிமையானவளே, வேதம் சொல்லுகிறது இவள் பெத்லேமுக்கு வந்தபோது எல்லோரும் இவளை நகோமி என்று அழைக்கிறார்கள். இவள் சொல்லுகிறாள், என்னை நீங்கள் நகோமி என்று அழைப்பானேன், மாரா என்று அழையுங்கள். மாரா என்றால் என்ன? கசப்பு. இனிமையானவள் நகோமி என்றால் இனிமையானவள், இனிப்பானவள். ஆனா அவ சொல்றா, நான் இனிப்பு கிடையாது, என் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, கசப்பு. உங்க வாழ்க்கையில கசப்பு வந்துச்சா? உங்க வாழ்க்கையில போராட்டம் வந்துச்சா? உங்க வாழ்க்கையில வாழ்க்கையை கசந்து போச்சா? இனிமையானவள் இனிமையானவள் தான். ஒரு நாள் அறுப்பின் பண்டிகை வரும், ஒரு நாள் ஒரு செய்தி வரும், ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கும், நகோமி நீ மோபாபிய தேசத்தில் இருக்கிற வேண்டியவள் அல்ல, சமாதானத்தோட போ, உனக்கு அறுப்பின் பண்டிகை வந்தது. கையை தட்டி ஒரு ஆமேன், கண்ண மூடி அந்நிய பாஷையில பேசி, எனக்கு அறுப்பின் பண்டிகை வரும். கையை தட்டி கண்ண மூடி ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, இந்த வார்த்தை உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், தெளிவாய் திஷ்டாந்தமாய் சொல்லுகிறேன், பிரதர் சிஸ்டர், ஒரு அறுப்பின் பண்டிகை வந்தது, ஒரு அறுப்பின் பண்டிகை வந்தது, ஒரு அறுப்பின் பண்டிகை வந்தது. கசப்புகள் மாறி இனிமை வரப்போகிறது. மோபாப் தேசத்தின் அடிமைத்தனம் மாறி பெத்லகேமின் நிலைமை வரப்போகிறது. சமாதானத்தோட நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு பெத்லகேமுக்கு போக போகிறீர்கள். அப்படி என்றால் என்ன? நம்ம வாழ்க்கையை தேவன் தலைகளாய் மாற்றப் போகிறார். நம்ம வாழ்க்கையை வித்தியாசமாய் மாற்றப் போகிறார். மாறாவில் இருந்து இனிமைக்கு கொண்டு போக போகிறார். இழப்புகளில் இருந்து உயர்வுக்கு கொண்டு போகிறார். இழந்து போனவைகளிலிருந்து உயர்விலே கொண்டு வரப்போகிறார். ஒரு ஒரு சத்தம் வரப்போகிறது, அறுப்பின் பண்டிகை தொடங்கிற்று. நீங்கள் தொலைத்து போட்ட ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார். முன்னாடி மாறி ஜெபம் இல்லை, முன்னாடி மாறி வேத வாசிப்பு இல்ல, முன்னாடி மாறி தேவ ராஜ்யத்தின் கட்டல சோர்ந்து போயிட்டேன் பிரதர், எங்கயோ போயிட்டேன், மோபாபிய தேசத்துக்கு போயிட்டேன். ஒரு சத்தம் வரும், சமாதானத்தோடு பெத்லகேமுக்கு போ. ஹல்லேலூயா. மாறா மாற போகிறது, இனிமை தொடங்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க என்னதான் விடுதலை எதிர்பார்த்தாலும்,
வேற நல்ல எப்ப விடுதலை உண்டாகும் தெரியுமா? ஆமா, நல்ல விடுதலோட ஆராதிக்கும் போது, நல்ல பாடும் போது, நல்ல கர்த்தரை உயர்த்தும் போது, ஆவியில நிரம்பும் போது ஒரு விடுதலை. ரெண்டாவது, சத்தியத்தை நீங்க உள்ள வாங்கும் போது விடுதலை. சத்தியத்தை வாங்காம நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா சத்தியத்தை அறிந்தாதான் விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை பேசுற ஊழியக்காரங்க விடுதலையாக்க முடியாது, சத்தியம்தான் விடுதலையாக்க. ஏன்னா சத்திய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். சத்தியம் பேசுற நேரத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஜென்மத்துல உனக்கு விடுதலை கிடைக்காது. சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை உள்ள வாங்கணும், சத்தியத்தை ரிசீவ் பண்ணணும், ஆவில நிரம்பணும். அறுப்பின் பண்டிகை வருதுன்னு ஆர்ப்பரிக்கணும். அறுப்பின் பண்டிகை வரும். பைபிள்ல சொன்ன வசன உண்மை, மாறாது. ஆமென் சொல்லுங்க. சத்திய நேரத்துல பேசி தூங்கிட்டு, சத்தியம் கேட்கிற நேரத்துல நிர்விசாரமா இருந்துட்டு, முடிவு ஜெபத்துல ஆவில நிரம்பி பிரயோஜனம் இல்லை. ஆவில நிரம்பி சும்மா குதிச்சுட்டு போறதுனால இல்ல, ஆவில நிரம்புறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். ஆமா, நிரம்பி குதிச்சு கீழே விழுந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஆமேன். சத்தியத்தை கேட்காம சும்மா வேடிக்கை பார்த்து தூங்கிட்டு இருந்தா வாழ்க்கையில விடுதலை கிடைக்காது. இங்க பேசுற ஆவியானவர் பேசும்போது உங்க இறுதி அந்த வார்த்தையை வாங்கிக் கொள்ளணும். அதை உள்ளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, திசுகளுக்குள்ள அந்த வார்த்தை உள்ள போகணும். இந்த முடிவுக்குள்ள ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். சத்தியம் விடுதலையாக்கும். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய ஆவியானவர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா, ஆமென். மோபாவிய தேசத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, பெத்லகேமிலிருந்து ஒரு சத்தம் வந்தது, நீ சமாதானத்தோட இங்கே வந்துரு, ஒரு அறுப்பின் பண்டிகை வரப்போகுது. அல்லேலூயா, ஆமே. உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம், உங்க தொழிலில் ஒரு மாற்றம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம், உங்க வியாபாரங்களில் மாற்றம், உங்க ஊழியத்தில் மாற்றம், உங்க ஜபத்தில் மாற்றம், உங்க பாஷையில ஒரு மாற்றம், உங்க நடக்கையில ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார். விட்டு வந்த பெத்லகேமிலிருந்து ஒரு அறைக்கூவல் வரப்போகிறது, உனக்கு சமாதானம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தையில் அவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஏன் தேவ வார்த்தையை நீங்க உற்சாகமா கேளுங்கன்னு சொல்றேன், ஏன் தேவ வார்த்தையை நீங்க அதிகமா உட்கொள்ளுங்கன்னு சொல்றேன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு நாள் இந்த தேவ வார்த்தைக்காக மட்டும் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் மிகுந்த ஒரு பலவீனங்களை நான் சந்திக்க நேரிட்டது. என்னுடைய நுரையீரல் பகுதியில் ஒரு சின்ன பலவீனங்கள் இருந்தது. அப்போது இந்த ரெண்டாவது லாக்டவுனுக்கு பிறகு ஒரு நாள் மூச்சு திணறல் அதிகமாய் வந்தது. மூச்சு திணறல் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும் இரவு நேரங்களில். பிள்ளைகளும் மனைவியும் பின்னாடி இருக்கிறாங்க, அம்மா நல்லா தூங்கிட்டாங்க. நான் அப்போ சீக்கிரமாக எனக்கு படுக்கணும் போல இருந்தது, ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. சீக்கிரமாக ஒரு 9:30-10 மணிக்கெல்லாம் படுத்தோடனே எனக்கு அதிகமான மூச்சு திணறல் உண்டாயிற்று. செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்தில் தன் கனியை தருவான்.
என்கிற சத்தம் நான் படுத்திருக்கிற இடத்துல பிரத்யட்சமா கேக்குது. கத்த சொன்னார், நுவாங் காலத்துல நீ கொண்டு வர வேண்டிய எழுப்புதல நீ தான் கொண்டு வருவ. நீ இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த அதான் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை உயிர் உள்ளது, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை நம்மளை வாழ வைக்கும். இந்த வார்த்தை வந்த நிமிடத்திலே மூச்சு திணறல் எங்க போச்சுன்னே தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அதுக்கு பிறகு மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்த போது மருத்துவர் என்னை ரொம்ப திட்டினாங்க, ரொம்ப கோவப்பட்டாங்க. ஏன்னா அந்த நாளில் என்னுடைய நுரையீரல்ல கொரோனாவின் பாதிப்பு அதிகமாக இருந்திருந்திருக்கிறது. ரெண்டாவது அலையில் அவர் சொன்னார், உங்களுக்கு 65% கிட்ட பாதிப்பு வந்திருக்கிறது, 30% நிறைய ஊழியக்காரங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் 65% பாதிக்கப்பட்டு எப்படி உயிரோடு இருக்கிறீங்க, நீங்கள் எப்போவோ போக வேண்டியவங்க, எப்படி நீங்கள் பாதுகாக்கப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை. அவர் ஒரு கிறிஸ்தவ டாக்டராக இருக்கிறதுனால ரொம்ப உரிமையோட சத்தம் போட்டார், ஏன் இவ்வளவு நீங்கள் ஒரு ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு நிர்விசாரமாக, உங்கள் ஜீவன் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா, நீங்கள் எவ்வளோ ஓட வேண்டியிருக்குன்னு சொல்லும்போது அது ரொம்ப எனக்கு வேதனை அளித்தது. நம்ம கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டோம்னு சொல்லி புரிஞ்சுது. ஆனால் இப்போ தான் புரிந்து கொண்டேன், என்னை தாக்க நினைத்தவைகள் நுரையீரலில் வந்தாலும் என்னை நான் வாழ வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்பினார். அப்பொழுது புரிந்து கொண்டேன், நான் இன்னும் தேவ வார்த்தை வந்தபோது சொல்லுகிறேன், பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், ஒரே ஒரு வார்த்தை வந்தது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரதர், பெத்லேகமில் இருந்து ஒரு சத்தம் வந்தது, பரலோகத்தில் இருந்து எனக்கு ஒரு சத்தம் வந்தது. பிரதர் சாம்சன், அறுப்பின் பண்டிகை வரும், எழுப்புதல் வரும், அதுல நீ பங்காளியாயிருப்பாய். சத்துரு நம்மளை சீக்கிரமா எடுத்து கொள்ளணும்னு போராடினாலும் தலை முடிய கூட தொட முடியாது. இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்திருப்போம், செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இந்த உலகத்தை விட்டு போக மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. பவுல் சொன்னது போல இந்த தேகத்தை விட்டு சீக்கிரமா போகிறதுக்கு ஆசைதான், சீக்கிரமா அந்த பரலோகத்தை பார்க்கறதுக்கு ஆசைதான், ஆனா செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமா இருக்கிறது, செய்ய வேண்டிய தேவ சித்தம் அதிகமா இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, அந்த ஒரு வார்த்தை என்னை வாழ வைத்தது, அந்த ஒரு வார்த்தை உங்க முன்னாடி என்ன பேச வைக்கிறது. ஆமே, திருப்பி பரிசோதனை பண்ணி பார்த்தா புது நுரையீரலை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார், அதிசயம் செய்திருக்கிறார். ஆமே சொல்லுங்க. ஏன் அந்த வார்த்தை தான் சொல்றேன், சத்தியம் கேட்கும் போது நீங்க உள் வாங்கணும். கர்த்தர் உங்களை தொடுற மாதிரி நீங்க கை தட்டுறீங்கல்ல, எதுக்கு தெரியுமா? நீங்க சும்மா தட்டல, ஆவியானவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்து அவங்களால சும்மா இருக்கவே முடியாது. உங்களுக்குள்ள விசுவாச வார்த்தை வந்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற பெத்லேகமின் அற்புதங்கள் வரும்போது உங்களால சும்மா இருக்க முடியாது. நீங்க வாங்கி கொள்ளணும் அந்த வார்த்தையை. கர்த்தர் பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார், வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. டாக்டர் சொல்றாங்க நீங்க கத்தக்கூடாது சாம்சன், நீங்க பேசவே கூடாது, செய்கை காட்டி அடுத்தவங்கிட்ட பேசுங்க. நம்ம வேலை செய்கை காட்டி பேசுற வேலையா? அவர் சொல்றார் நீங்க கத்தவே கூடாது. நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள்ல உங்க வாழ்க்கை இருக்குது, நீங்க கத்தாதீங்க. தயவு செய்து ஒரு மைக் யூஸ் பண்ணுங்க, சத்தமா பேசாதீங்க, கத்தாதீங்க. உங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய ஆபத்துகள் வர்றதுக்கு பிரச்சனை இருக்கு, உங்க சரீரத்துல சில பிரச்சனைகள் இருக்குது. தயவு செய்து உங்க நுரையீரலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, நல்லா தூங்குங்க, ரொம்ப பேசாதீங்க. இப்ப கத்தி பேசுறது எதுக்கு தெரியுமா? தன் காலத்தில் தன் கனியை தந்து ஆமென் சொல்லுங்க, வாழ வைப்பா, வாழ வைப்பா. ஆமே, ஒரு நாளும் மோபாவிய தேசம் நமக்கு நிரந்தரம் அல்ல, சமாதான குறைவுகள் நிரந்தரம் அல்ல, போராட்டங்கள் நிரந்தரம் அல்ல, கடன்கள் நிரந்தரம் அல்ல, வியாதிகள் வறுமை நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் அறுப்பின் பண்டிகை வரும். அறுப்பின் பண்டிகை நம்ம வாழ்க்கையில வரும். அதான் சத்தியத்தை நீங்க வாங்கணும், உள்ள சத்தியத்தை வாங்க வாங்க, உங்களுக்குள்ள நீங்க வாங்கிக் கொள்ளதான் உங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். ஆமேன் சொல்லுங்க. கிரியை செய்யணும்னா சத்தியத்தை ஆவியானவருடைய தேவ மனிதர்கள் பேச பேச ஆவியானவர் அவங்க வாயிலிருந்து புறப்படு பண்ணுகிற வார்த்தையை நீங்க வாங்கிக் கொண்டு அதை நீங்கள் அப்பியாசப்படுத்தும் போது, விசுவாசிக்கும் போது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த எந்த மோபாவிய ஸ்திரீயை ஆண்டவர் புறக்கணித்தாரோ அந்த ஸ்திரீயின் சந்ததியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ரூத்தை ஆண்டவர், ரூத்தின் சந்ததியை ஆண்டவர் விலக்கி வைத்திருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ரூத்துக்கு ஒரு சத்தம் வந்திருக்கும். என்ன சத்தம்? ரூத், உனக்கு ஒரு சத்தம் வருகிறது, உனக்கு சமாதானம், ஏன்னா உன் சந்ததியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார்.
ஆமென். இப்படி சொல்லலாம், ஒருவேளை ரூத் மாதிரி ஒதுக்கப்பட்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்து என்கிற நன்மை, இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம், இயேசு கொடுக்கிற ஆத்ம ஆதாயம் உங்க வாழ்க்கையில பிறக்கலாம். ஆமென். மனுஷன் நினைச்சது உங்க வாழ்க்கையில நடக்காது, கர்த்தர் நினைச்சது உங்க வாழ்க்கையில நடக்கும். மனுஷன் நினைச்சதெல்லாம் நடக்காது உங்க வாழ்க்கையில. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை எழுதி வச்சிருக்கிறாரோ, எதை நிர்ணயித்திருக்கிறாரோ, எதை முன்குறித்திருக்கிறாரோ, அதை தேவன் ஆமென் அவரது நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஏன் ரூத்தின் சந்ததியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து உனக்கு சமாதானம், சமாதானத்தோடு போ என்கிற ஒரு சத்தம் உங்க வாழ்க்கையில பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கலாம் 1 அதிகாரம், ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1 அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ள போகிறோம். 15-16 வசனத்தை வேகமா ஒருவர் வாசிக்கலாம். அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்தில் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய் விட்டா, திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றால், அதற்கு ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல், உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். போதும், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். எந்த தேசத்தில் பிறக்காத சத்தம், எந்த தேசத்தை ஆண்டவர் அருவறுத்தாரோ அந்த தேசத்திலிருந்து பிறந்த ரூத்தின் வாயிலிருந்து ஒரு சத்தம் வருது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த சத்தம் எங்க கேட்டிருக்கு? பரலோகத்துல கேட்டிருக்கு. உம்முடைய தேவன், நீங்க இனி ஒரு மருமகள் உங்களை முத்தம் கொடுத்து போயிட்டு அவ பத்தி என்ன பேசாதீங்க, உங்க கூட தான் நான் வருவேன், உங்களை தொடர்ந்து பின்பற்றுவேன் என்று சொல்லி உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று உறுதியாக ரூத் பின்பற்றினபடியினால் அவளுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த சந்ததியில் கிறிஸ்து பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. தேவனால் அருவறுக்கப்பட்டவள், தேவனால் அருவறுக்கப்பட்ட, அது மாத்திரமல்ல அவளுக்கு இன்னொரு நிந்தை வந்தது, விதவை என்கிற நிந்தை வந்தது. மோவாபிய ஸ்திரீ என்கிற ஒரு நிந்தை, விதவை என்கிற ஒரு அவப்பெயரும் வந்தது, நிந்தையும் வந்தது. இதை வைத்துக் கொண்டு ஊருக்குள்ளே போக வேண்டும், மோவாபிய தேசத்துக்குள்ளே போக வேண்டும், எப்படி வாழ முடியும், எப்படி நான் என்ன செய்ய போகிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது அவளுக்குள் ஒரு வைராக்கியம் வந்தது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உங்க தேவன் ஒரு நாள், நாங்க என்னுடைய முன்னோர்கள் லோத் என்கிற மனிதனும் அவன் பிள்ளைகளும் செய்த பாவத்தினாலே, தேவ ஆவியானவராலே நாங்கள் புறக்கணிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த புறக்கணிக்க எங்களை கொஞ்ச காலம் தள்ளி வைத்த எங்கள் ஆண்டவர், எனக்கு தேவை, எத்தனை பேருக்கு தேவை இல்லையோ எனக்கு தெரியாது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத் சொன்னபடியினால வேதம் சொல்லுகிறது அவள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். நாம் தொடர்ந்து தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில சமாதானங்கள், சமாதானத்தோடு போ என்கிற செய்தி பெத்லகேமிலிருந்து நமக்கு உண்டாக வேண்டுமானால் தேவனை நாம் உறுதியாக பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டும். தேவனை தொடர்ந்து ரூத்து நகோமியை தொடர்ந்து பின்பற்றினது போல தொடர்ந்து தேவனிடத்திலே நாம் போக வேண்டும், தொடர்ந்து அவரை பின்பற்ற வேண்டும், தொடர்ந்து அவரை சார்ந்திருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், நான் உங்களுக்கு சொன்னேன், அவ மோபாவை ஸ்திரி மாத்திரமல்ல, விதவை ஆகிவிட்டால், கணவனை இழந்து விட்டால், இனி எங்கு போய் அவள் என்ன செய்ய முடியும், திரும்பவும் குடும்பத்திற்கு, அந்த வீட்டிற்கு, அந்த தேசத்திற்கு போய் என்ன இவள் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு கவலை அவளை வாட்டி விதைத்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அவள் போனது போலல்ல, நான் உம்மை பின்பற்றுவேன். இங்கிலாந்து தேசத்திலிருந்து பேரன் புரூக் என்கிற ஒரு தேவ மனிதன், ஒரு நாள் அவளுடைய தந்தை இங்கிலாந்து தேசத்திலிருந்து சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்தபோது அவர் சென்னையிலே நிறைய ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். நல்ல படித்தவர், நல்ல கோடீஸ்வரன், நல்ல அழகானவர், நல்ல ஞானம் உள்ள ஒரு தேவ மனிதனாய் இருந்தார். அவருக்கு பேரன் புரூக் என்கிற ஒரு மனிதன் பிறந்தார். அந்த மனிதன் இங்கிலாந்திலிருந்து அவர் பிறக்கும் போது சென்னையிலே பிறந்து இங்கு சென்னையிலே சில காலங்கள் இருந்து இங்கிலாந்து தேசத்திற்கு மேற்படிப்புக்காக போய்விட்டார். மேற்படிப்புக்கு போன பிற்பாடு பேரன் புரூக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, பேரன் புரூக், நீ சீக்கிரமாய் இந்தியாவுக்கு போக வேண்டும், இந்தியாவுக்கு போய் அங்கு தமிழ்நாட்டிலே ஆமென் சுரண்டை என்கிற பகுதியிலே நீ சென்று என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பேரன் ரூக்கு தேவ சத்தம் கேட்டது. பேரன் ரூக் யார் தெரியுமா? பெரிய செல்வந்தர், வல்ல படித்தவர், அழகானவர். நம்ம தமிழ்நாட்டுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேரன் ரூக் என்கிற தேவ மனிதர் மிஷினரியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் வந்து சுரண்டை பகுதியிலே அவர் தங்குவதற்கு
ஏனா இங்கிலாந்துல அவங்க கோடீஸ்வரா இருந்ததனால பெரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததனால பெரிய தோட்டங்கள் பங்களாவுல வாழ்ந்ததனால சொரண்டை பகுதியிலே தங்கள் வசிப்பதற்கு ஒரு பெரிய பங்களா ஒன்னு கட்டி இருக்காங்க அதற்கு பிற்பாடு அது பங்களா சுரண்டை என்று பெயர் வந்தது அந்த பங்களா சுரண்டை அந்த பங்களாவிலே வாழ்ந்து தன் மனைவி ரெண்டு பிள்ளைகளோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த பேரன்ரூக் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் நடந்து மருத்துவ பணியை செய்வாராம் நம்முடைய சுரண்டை பக்கத்துல கலிங்கப்பட்டி என்கிற ஊர் பக்கத்துல கலிங்கப்பட்டியில ஒரு வைத்தியரிடத்திலே பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த வைத்தியரை கூப்பிட்டு 100 கிலோமீட்டர் நடந்து மருத்துவ சேவைகள் அவர் மூலம் அந்த வைத்தியரை வச்சு செஞ்சு மருத்துவம் செய்து செய்து இயேசுவை அவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்துக் கொண்டிருந்திருக்கிறார் இன்னைக்கு பங்களா சுரண்டை என்கிற பகுதியில நீங்க பாப்பீங்கன்னா பேரன் ரூக் என்கிற ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலை அந்த பேரன் ரூக் என்கிற மிஷினரி அங்க இருக்கிற ஏக்கர் நிலங்கள் கிட்டத்தட்ட பல ஏக்கர் நிலங்கள் ரோட்டுக்கு இந்த பக்கம் ரோட்டுக்கு எதிர் சைடுல இருக்கிற ஏக்கர் கணக்கான நிலங்களை சொந்த பணத்தில் வாங்கி இருக்கிறார் அங்கு இங்கிலாந்திலிருந்து சொத்துக்களை எல்லாம் வித்து பணங்களை எல்லாம் கொண்டு வந்து தனக்காய் சேர்த்து வைக்காமல் சொந்த இடங்களை வாங்கி கல்வி நிறுவனங்களை ஸ்தாபித்தார் இன்றைக்கு அந்த பேரன் ரூக் என்கிற தேவ மனிதன் கல்வி நிறுவனங்களை ஸ்தாபித்ததினாலே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 6000 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அவர் கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து பல நூற்றாண்டுகளாகிவிட்டது இன்று 2021 அந்த ஸ்கூல்ல பல 1000 பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க படித்த பிள்ளைகள் ஒருத்தர் கூட இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் இயேசுவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆமேன்னு சொல்லுங்க அந்த பேரன்ருக்கு அவங்க மனைவி திடீரென்று மரித்து போனார்கள் அவங்க மனைவி மரித்ததுனால இந்த பங்களா சுரண்டை கல்வி நிறுவனத்துக்குள்ள ஸ்கூலுக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ள அவங்க மனைவி உடலை அடக்கம் பண்ணினார் ஒரே கவலை மனைவி அம்மா பிள்ளைங்க கேட்கறாங்க அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க அம்மா எப்போ வருவாங்க எல்லாரும் கேட்கறாங்க இவர் பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல முடியல ஒரு பக்கம் அழுகிறார் ஒரு பக்கம் கவலை ஒரு பக்கம் நிறுவனங்களை பார்க்கணும் ஒரு பக்கம் சுவிசேஷம் அறிவிக்கணும் ஒரு பக்கம் பாடு ஒரு பக்கம் நிந்த அவன் திருப்பி இந்த பங்களா சுரண்டையை விட்டுட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டாரு முடியல கஷ்டத்தை தாங்க முடியல நிந்தைய சகிக்க முடியல பிள்ளைகளை கூட்டிட்டு இங்கிலாந்து தேசத்துக்கு போன பிற்பாடு கத்த சொன்னார் பேரன் புரூக் நீ சீக்கிரமாய் திரும்பவும் பங்களா சுரண்டைக்கு போகணும் அங்கு சென்று என் ஜனங்களை என் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதினாலே மனைவி இழந்த துக்கம் இரண்டாவது தன்னுடைய 2 பிள்ளைகளையும் சொந்தக்காரங்க கையில கொடுத்துட்டு திரும்பவும் பங்களா சுரண்டைக்கு வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்த ராக்லேண்ட் போன்ற மிஷினரிகள் பெரிய பெரிய மிஷினரிகள் இங்கு வந்து ஊழியம் செய்த எல்லா தெய்வ மனிதர்களோடும் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளை கடைசி வரைக்கும் பேரன்ருக்கு பார்க்கவே இல்லை அவர் இறந்து போன வயசு 35 மரித்து போனாருங்க பேரன்ருக்குடைய மரணம் 35 மரித்து போனார் எங்க அவருடைய உடம்பு அடக்கம் பண்ணப்பட்டது தெரியுமா பிறக்கும் போது இங்கிலாந்தில் பெரிய பிரைவேட் ஆஸ்பத்திரியில பிறந்த ஒரு பேரன்ருக் என்கிற பணக்கார வாலிபன் 35 அடக்கம் பண்ணப்பட்டது விருதுநகர் மாவட்டம் பனையடிப்பட்டி என்கிற கிராமத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் நம்ம கிராமத்தை விட சின்ன கிராமம் பஸ் போகாது ஆட்டோ போகிறதுக்கு ரூட்டு கிடையாது அந்த கிராமத்துல அந்த மனிதனுடைய சரீரம் இன்னைக்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது மனைவியை இழந்தார் கடைசி வரைக்கும் 2 பிள்ளைங்களை பார்க்கல ஏங்க 35 என்னங்க வயசு 35 வாழ வேண்டிய வயசு 35 தேவனுக்காய் சாதித்த வயசு 35 மனைவி பிள்ளைகளோடு குடும்பமாய் சமாதானமாய் வாழ வேண்டிய வயசு 35 யாருமே தெரியாத கிராமத்தில் பேரன்ருக்கு அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய கல்லறை இன்றைக்கும் விருதுநகர் மாவட்டம் பனையடிப்பட்டியில இன்னைக்கு அவருடைய கல்லறை இருக்கு நம்ம இப்போ கூட போய் பார்க்கலாம் ஆனா பிறந்தது இங்கிலாந்து மரித்தது சாதாரணமான ஒரு கிராமம் பிறந்தது முக்கியமல்ல நம்முடைய முடிவு எப்படி இருக்கு நல்ல புரிந்து கொள்ள எத்தனை இக்கட்டுகள் பேரன்ருக்கு வந்தாலும் அவர் சொன்னார் இல்லை என்னதான் பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன் இந்த இந்து மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் பேரன்ருக்க பத்தி சின்ன சின்ன பிள்ளைகள்கிட்ட தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அவர் வந்து மதத்தை பரப்புவாரு எங்க பார்த்தாலும் அவரை கல்லெறியணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பேரன்ருக்கு பெரிய கோடீஸ்வரன் ரோட்ல நடந்து போகும்போது இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க கல் எடுத்து வீசுவாங்களாம் பேரன்ருக்கு மேல எரிய 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 அவர்
அவர் சரீரத்துல எல்லாம் ரத்தம் வருமா, அப்பவும் அப்பவும் சிரிச்சுட்டே நடந்து போவாராம், அப்பவும் அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி என்ன வந்தாலும் என்னுடைய தேவனை நான் உறுதியாய் பின்பற்றுவேன் என்று ஆமென் சொத்துறோம். அவர் பின்பற்றினதுனால இன்னைக்கு பேரன் ரூக்கு நிமித்தம் அநேக மாணவ மாணவிகள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பேரன் ரூக் ஸ்கூல் மூலமா நம்ம ஊழியத்தின் மூலம் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த மாதங்களில் கூட சில பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி சொல்லவும் திருமுழுக்கு கொடுக்கவும் ஞானஸ்தானம் கொடுக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஏன் சொல்றேன்னா, அன்றைக்கு பேரன்ருக்கு போட்டவைகளை இன்றைக்கு நாம் அறுத்து கொண்டிருக்கிறோம். கண்ணீரோடு விதைத்தது ஒரு மிஷினரி இன்னைக்கு நாம் கம்பீரத்தோடு அறுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில பாடுகள் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், என்னாலும் வரட்டும், ஆனால் நமக்கு பின்னாடி ஒரு சந்ததி வருகிறது, அவர்களுக்கு நாம் சில பாடங்களை வைத்து போவோம், சில விதிமுறைகளை வைத்து போவோம், சில அடிச்சுவடுகளை வைத்து போவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேரன் ரூக்கை பத்தி நாம் இன்றைக்கு பேசுவது போல உங்களை பற்றி ஒரு சந்ததி பேசட்டும். ஆமென். இவங்க பாடுகள்ல நின்னாங்க, இவங்க பிரச்சனையில நின்னாங்க, இவங்க உபத்திரவத்துல நின்னாங்கன்னு உங்க பிள்ளைங்க பார்க்கட்டும். உங்க பிள்ளைங்க முன்னாடி புலம்பாதீங்க, உங்க பிள்ளைங்க முன்னாடி அழாதீங்க, உங்க பிள்ளைங்க முன்னாடி ஆண்டவரை பத்தி குறை பேசாதீங்க, ஆண்டவருக்கு பிள்ளைங்க முன்னாடியும் பேசாதீங்க, நீங்க தனியாவும் கர்த்தரை குறித்து குறை பேசாதீங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யதான்னு சொல்லாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்த வைராக்கியத்தை ஊட்டி வளர்த்து விடுங்க. உங்க பிள்ளைகள் ஆமீன் ஆண்டவரை குறித்து இன்னும் உறுதியாய் கர்த்தரை பின்பற்றட்டும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவள் சொன்னால், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். எத்தனை பாடுகள் அவள் வாழ்க்கையில வந்தாலும் அவ தேவனை பின்பற்றினபடியினால் அவளுக்கு ஒரு பெத்லேகமிலே அவளுக்கு ஒரு வாழ்க்கை வந்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசு நிறைய நேரத்துல நம்மளை குழப்புவான், நிறைய குழப்பங்களை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான். நீ ஏன் இப்படி இருக்கிற, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நீ அவ்வளவுதான் இல்ல, நீங்க சொல்லணும், என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன், அவர் என்னை நடத்துவார், நடத்தாமல் போனால் சாத்ராக் மேஷக் ஆபத்நேக சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம், அவர் எங்களை தப்புவிப்பார், தப்புவியாமல் போனாலும். ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் நாலாவது நபராய் அக்னி சூளையிலே உராவினார். நம்ம வைராக்கியமான வார்த்தைகளை பார்ப்பார் கர்த்தர், தப்புவிப்பார், தப்புவியாம போனாலும் நாங்க செய்ய மாட்டோம், ஏன்னா எங்க ஆண்டவர் பத்தி எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும் நாங்க ஆண்டவரை முறுமுறுக்க மாட்டோம். யோபு என்கிறவன் வேதம் சொல்லுகிறது, அவன் வாயினால் குறை சொல்லவும் இல்லை, தேவனை குறித்து குறை பேசவும் இல்லை, தேவனை தவறாய் பேசவும் இல்லை. ஒரே நாளில் யோபுவுக்கு எல்லாம் இழந்தது, பிள்ளைகள் இழந்து போனார்கள், ஆஸ்திகள் இழந்து போனது, வீடுகள் இழந்து போனது, எல்லாம் போயிட்டு ஒரே நாளில் சரீரம் எல்லாம் பொண்கள் வந்து மனைவியாலே இகழப்பட்டவராயிருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவியாமல் இருப்பது, தீமையை பெறாமல் இருப்பது எப்படி? நன்மை பெற்றமே ஒரு நாள் நமக்கு அற்புதம் செஞ்சாரே, செய்வார். மோபாவிய தேசத்திற்கு போனால் பிரச்சனை வரும், ஆனால் ஒரு நாள் மனம் திரும்பி விட்டால் பெத்லேகமிலே வழிவாசல் திறக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது, இரண்டாம் அதிகாரம், ரூத்தின் சரித்திர புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வேகமாக ஒருவர் வாசிக்கலாம். என்ன காரணம் சொல்லுது, நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ, தயவு கிடைக்குமோ, கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா பெத்லகேம் ஊர் எனக்கு புதுசு. ரெண்டாவது, மோபாபிய ஸ்திரீனா என்ன யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என்ன யாரும் பேச மாட்டாங்க, என்ன யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பக்கத்துல நெருங்க மாட்டாங்க, ஏன்னா நான் தேவனால் புறக்கணிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்தவ, நான் மோபாபிய ஸ்திரீனா, என்ன யாரும் பேச மாட்டாங்க. ஆனா முன்ன பின்ன தெரியாட்டாலும், முன்ன பின்ன ஊர் தெரியாட்டாலும், நபர்கள் தெரியாட்டாலும், நாம் வயல்வெளிக்கு போய் நாம் சாப்பிடுவதற்கு கதிர்களை என்ன செய்ய போறேன், பொறுக்கி கொண்டு வரப்போகிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம முன்ன பின்ன தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு பழக்கம் இல்லாட்டாலும், முன்ன பின்ன செபிப்பதற்கு நமக்கு இன்னும் பழக்கம் இல்லாவிட்டாலும், நீங்கள் புரிந்து கொள்ளணும், நமக்கு ஒரு அறுப்பின் பண்டிகை வர வேண்டுமானால்
நம்ம சந்ததியில் கிறிஸ்து என்கிற அற்புதம் பிறக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் முன்ன பின்ன அனுபவம் இல்லாவிட்டாலும் தேவ சமூகத்துக்கு போய் விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்துக்கு வயல்வெளிக்கு போகாமல் ரூத்துக்கு கதிர்கள் இல்லை. தேவ சமூகத்திற்கு போகாமல் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் இல்லை. தேவ சமூகத்திற்கு நீங்கள் போக வேண்டும். வயல்வெளிக்கு நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வயல்வெளிக்கு போனால் ரூத்துக்கு கதிர்கள் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்க திருப்பி பார்ப்பீங்கன்னு சொன்னா, அன்னாளுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அவள் ஜெபம் பண்ணினாள், கத்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார், சாமுவேல் என்று பெயரிடப்பட்டது. அந்த சாமுவேலை அன்னாள் வந்து தேவ ஆலயத்திலே கொண்டு விட்டார். ஏலி என்கிற பாஸ்தர் கையில சாமுவேல் என்ன செய்யறான், வளர்க்கப்படுகிறான். சாமுவேல் எத்தனை வயசுல ஆண்டுடைய சமூகத்துல கொண்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாமுவேல் சபைக்கு வரும்போது அவனுக்கு வயசு 6. எத்தனை வயசு? 6. 6 வயசுல சாமுவேல் சபைக்கு வந்திருக்கிறான். 6 வயதுல தன் தாய் தகப்பனை பிரிந்து ஏலியின் கைவசத்திற்கு வந்தான் சாமுவேல். அந்த சாமுவேல் நீங்கள் 1 அதிகாரத்தை பார்ப்பீர்களானால் கிட்டத்தட்ட சாமுவேலை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அவன் தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு வந்தான். அவன் தேவ சமூகத்துக்கு எத்தனை வயசுக்கு வந்தான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். வசனம் சொல்லுது, அன்னாள் சாமுவேல் எப்பொழுது பால் மறந்த பிள்ளையா இருந்தானோ அவனை அப்புறம் அவள் தேவ ஆலயத்துக்கு கொண்டு வந்து விட்டாள். இஸ்ரவேலர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 5 அல்லது 6 வயது வரைக்கும் அவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள். எப்பொழுது 6 வயது 5 வயது தாண்டுகிறதோ அதற்கு பிற்பாடு அந்த பிள்ளைக்கு அந்த உணவு கொடுப்பது நிறுத்தப்படும். அதற்கு வேதம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுது மறந்தானோ அதற்கு பிற்பாடு. அப்போ வேதத்தை வச்சு பார்த்தா அவன் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 வயசுல அவன் சபைக்கு கொண்டு என்ன செஞ்சிருக்கிறான், விடப்பட்டிருக்கிறான். 6 வயசு பிள்ளைகிட்ட. 7 எங்க படுத்திருக்கிறாரு? நம்ம சபையை நீங்க பாத்தீங்கன்னா 3 பிரகாரமாய் பிரிக்கப்பட்டிருக்கும். ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்ததோ அது போல வெளியே பிரகாரம், நீங்கள் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம், இது வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் சீக்கிரமா வந்துடவே முடியாது, வரக்கூடாது. யார் வரணும்? நான் வரக்கூடாது. யார் வரணும்? பாஸ்டர் மட்டும்தான் உள்ள வரணும். இங்க பலிபீடத்துல யார் தான் வரணும்? ஆசாரியர்கள் மட்டும்தான் உள்ள வரணும். அந்த ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவங்களை வரணும்? பரிசுத்தம் உள்ளவங்களா, தங்களை காத்து கொள்றவங்களா உள்ள வரணும். அவங்க இடுப்பு பகுதியில ஒரு கயிறு கட்டி விட்டுருப்பாங்க, அந்த ஆசாரியம் உள்ள வந்துருவான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆசாரியம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கயிறை பிடிச்சி இழுப்பாங்க. இழுக்கும் போது இவர் பரிசுத்தம் இல்லாம ஆசாரியரா உள்ள ஆசாரிய ஊழியம் செய்ய வந்திருந்தார்னா ஆண்டவர் அவரை அடிச்சிருப்பாரு, அவரு இறந்திருப்பாரு. கயிறை பிடிச்சி இழுக்கும் போது வெளியே என்னதான் வரும்? சரீரம் மட்டும் வெளியே வரும். அது முக்கியமான இடம். அதுதான் பலிபீடத்துல யாரும் சாதாரணமா ஏற முடியாது. எதுக்கு பலிபீடத்துல நீங்க ஒரு பாட்டு பாடினாலும், நீங்க வந்து சபை நடத்தினாலும், ஆராதனை பண்ணாலும், ஜபம் பண்ணாலும், போதகம் பண்ணாலும், எதுக்கு 1 மணி நேரம் ஜபம் பண்ணாம இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? இது பரிசுத்த ஸ்தலம், இந்த பலிபீடம் தேவன் உலாவுகிற ஒரு இடம், சும்மா ஏறிட முடியாது. பாஸ்டர் சும்மா சொல்லல, சும்மா ஜபம் பண்ணாம பலிபீடத்துல ஏறக்கூடாது. இது பலிபீடம், இது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனா என்றைக்கு திரைச்சீலை 2 கிழிக்கப்பட்டதோ என்னை போன்றவர்களும் நீங்களும் இங்கு வரும்படி தேவன் கிருபை பாராட்டினார். அதுதான் வசனம் சொல்லுது, திரைச்சீலை 2 கிழிந்தது. எதுக்கு? யாருனாலும் வரலாம்ப்பா. ஏன்னா அவர் சிலுவையில நமக்காக அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு டோர் போட்டுருவாங்க, கதவு போட்டு மூடி வச்சிருவாங்களாம், இங்க யாரும் வரக்கூடாது. ஏலி பரிசுத்த ஸ்தலத்துல படுத்திருக்கிறாரு, சாமுவேல் பிரகாரத்துல படுத்திருக்கிறார். வெளியே இங்க இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குது? சாமுவேலே, சாமுவேலேன்னு. எங்க கேக்குது? யார தாண்டி கேக்குது சொல்லுங்க? எந்த சத்தத்தை தாண்டி கேக்குது? பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி அங்க கேக்குது. ஆனா இவன் வசனம் சொல்லுது, ஏலி ஸ்தூலித்தவனாயிருந்தான். அப்படின்னா நல்ல குண்டான மனுஷன். ஸ்தூலித்தவன் என்றால் குண்டானவன். ஆள் எப்படி இருந்திருக்கிறார் ஏலி? நல்ல ஜம்முன்னு இருந்திருக்காரு, நல்ல தூக்கம்.
ஏலி நல்ல தூக்கம், சாமுவேலும் நல்ல தூக்கம். வசனம் சொல்லுது, சாமுவேலே சாமுவேலே என்கிற சத்தம் இங்க இருந்து அங்க கேக்குது. இங்க கேட்கல, இதை தாண்டிதான் போயிருக்கு. வசனம் சொல்லுது, சாமுவேல் ஏலிட்ட வந்து கேட்கிறான், என்ன கூப்பிட்டீங்களா? அவன் சொல்ற, இல்ல போய் படுத்துக்கோ. மூணாவது முறை சொல்றாரு, இனிமேல் கேட்டதுன்னா இதோ இருக்கிறேன் சொல்லும் அடியேன், கேட்கிறேன் மட்டும் சொல்லிருன்னு சொன்ன உடனே இந்த வசனத்தை உங்களுக்கு திருப்பி பார்த்தா தெரியும். மூன்றாம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா பதினஞ்சாவது வசனத்தை நீங்க பாப்பீங்க. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம். சாமுவேல் உயிர்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த வசனத்தை இன்னொரு வாசிங்க. சாமுவேல் சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். போதும், நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ஆறு வயசு பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. சாமுவேல் எத்தனை வயசு? ஆறு வயசு பிள்ளைக்கு எதுவுமே இல்ல, பயம் இல்ல. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யாரும் சீக்கிரமா வர முடியாது, வரக்கூடாது, வரவும் முடியாது. வந்துட்டாங்கன்னா செத்து போயிருவாங்க. ஆனா அங்க படுத்திருந்த சாமுவேலுக்கு ஒரு சத்தம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒரு சத்தம் கேக்குது, சாமுவேலே சாமுவேலன்னு. கேட்ட உடனே கேட்க வேண்டிய ஏலிக்கு கேட்கல, கேட்க கூடாத சாமுவேலுக்கு கேட்டது. ஓடி வந்து கேட்டான் பாருங்க மூணாவது முறை, இனி உன்னை கூப்பிட்டாருன்னா இதை இருக்கிறேன்னு சொன்னார்ல. மூணாவது சத்தம் கேட்ட உடனே வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் நேரா ஏலிய தாண்டி இங்க உள்ள வந்துட்டான். இங்க உள்ள வரக்கூடாது, ஆறு வயசு புள்ள. ஆனா கதவை திறந்து என்ன செஞ்சுட்டு உள்ள வந்துட்டு, அதுக்கு பிறகுதான் பிதாவாகிய தேவனும் சாமுவேலும் பேசியிருக்காங்க. ஏலியின் குடும்பத்தை குறித்து, தன் வாழ்க்கை, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், கண்ணீரை குறித்து சாமுவேல் ஆறு வயசு பிள்ளைட்ட நீங்க பேசுவீங்களா? ஆறு வயசு பிள்ளைட்ட அண்ணன் பேசுவீங்களா? நீங்க பேசுவீங்களா? ஆறு வயசு பிள்ளைட்ட பேசினா என்ன சொல்லும்? ஏமா அந்த பஸ்ஸுக்கு ஏன் எந்த கலர் அடிச்சிருக்காங்க? நம்ம சொல்லுவோம், அதுக்கு வந்து பஸ்ஸுக்கு வந்து அரசாங்கத்துல பஸ் இருக்கனால அவங்க எந்தெந்த கலர் அடிச்சிருக்காங்க. ஏன் அடிச்சாங்க? அடிச்சவங்க பேர் என்ன? நம்மளை கிறுக்காக்கிறோம், கிறுக்காக்குமா இருக்காதா? நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் மூணு நாலு வார்த்தைக்கு பதில் சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? போ, உன்ட பேச முடியாது, போ, சொல்லுவோமா இல்லையா? ஆனா வசனம் சொல்லுது, சர்வ வல்லமை உள்ள என் ஆண்டவர் ஆறு வயது உள்ள சாமுவேல்கிட்ட தன் இருதயத்தின் குமுறுகளை சர்வ வல்லமை உள்ளவர் உட்கார்ந்து சாமுவேல்கிட்ட பேசியிருப்பார். ஏன்னா அவன் சின்ன பையனா, அவனுக்கு தெரியாது. அவன் பேசுற விதமா தான் பேசணும். இந்த சிறுவர் ஊழியத்துல நான் செய்தியை கொடுக்க மாட்டேன். இந்த சிறுவர் முகாம் நடத்துவோம், இப்ப கூட நடத்தணும், நான் செய்தி கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்னா, நம்ம பேசுறது வித்தியாசமா இருக்கும், அவங்க கேட்கறது வித்தியாசமா. நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி அதிகாரமா பேசினா அந்த பிள்ளைங்க தூங்கிரும். அந்த பிள்ளைங்கிட்ட பேசுற மாதிரி பேசணும், எனக்கு அது பேச தெரியாது. அதனால வெளியிருந்த என்ன செய்யறது, சிறுவர் கூட்டத்துக்கு ஆட்களை கூப்பிட்டு அவங்க பேசுவாங்க. சின்ன பிள்ளைங்களை மாதிரியே பேசுவாங்க, சின்ன பிள்ளைங்களை மாதிரியே குதிப்பாங்க, சின்ன பிள்ளைங்களை மாதிரியே விளையாடுவாங்க, சின்ன பிள்ளைங்களை மாதிரியே போய் படுத்து உருளுவாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க பப்பட் ஷோ பார்த்த உடனே என்ன செஞ்சிடும்? அமைதி, நான் பேச ஆரம்பிச்சா அதுவும் பேச ஆரம்பிச்சிடும். அப்போ சின்ன பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி சாமுவேலுக்கு புரியுற மாதிரி சர்வ வல்லமை உள்ளவர் இறங்கி பேசியிருக்கிறார். வயல்வெளிக்கு போகாமல் சாமுவேல் பரிசுத்த ஸ்தலத்திற்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வராமல், இப்படி சொல்லலாம், அன்னாள் குழந்தை பெறுவதற்கு முன்பதாக சபைக்கு வராமல் இருந்திருந்தால் அவளுக்கு அற்புதம் நடந்திருக்காது. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். அடைத்தாருன்னா ஒரு அற்புதம் இருக்கு. உங்களுக்கு நிறைய நாட்களை அற்புதம் தடையாவே இருக்குதா? ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க ஏதோ ஒண்ணு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆமே, நீங்க ஏதோ ஒண்ணு சாமுவேலை கொடுக்க வேண்டியது இருக்கு, அதனால கர்த்தர் அடக்கி வச்சிருக்கிறார். அவர் சொன்னா, எனக்கு ஒரு ஆண் குமாரனை நீங்கள் கொடுப்பீரானால் அந்த ஆண் குமாரனை உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன போது வசனம் சொல்லுகிறது, அந்நாள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டால் அற்புதங்கள் தானாய் திறக்கும். ஹல்லேலூயா. வயல்வெளிக்கு போகாதவரை, தேவ சமூகத்துக்கு போகாதவரை, தேவ சத்தத்துக்கு நாம் செவிகூடாதவரை, ஜபிப்பதற்கு நாம் உங்கள் தனி ஜபத்திற்கு நீங்கள் போகாதவரை, நம்ம வாழ்க்கையில தேவ சத்தம் திறக்காது. நீங்கள் முன்னோப்பின் அனுபவம் இல்லாமட்டாலும் வயல்வெளிக்கு போகிற அனுபவத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு சத்தம் துணிக்கும். அந்த ரூத்தின் சந்ததியில வேதம் சொல்லுகிறது, போவாசின் காலிலே போடப்பட்டிருந்த போர்வையை விலக்கி அவன் கால் 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 மடக்கலே கால் போய் படுத்துக்கிட்டா. வசனம் சொல்லுது, அந்த ரூத்துக்கும் அந்த போவாசுக்கும் பிற்பாடு திருமணம் நடந்தது. அந்த சந்ததியிலே
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். சரித்திர புஸ்தகத்துல விசுவாச அட்டவணையில அட்டவணை வரிசையில நகோமியின் பெயர் அல்ல, ரூத்தின் பெயர் இடம்பெற்றிருக்கு. ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நகோமியை பார்த்து நீங்க சொந்து போயிடக்கூடாது. நாம் ரூத்தாக மாறினால் ஜீவ புஸ்தகத்திலே நமக்கு பெயர் எழுதப்படும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம், எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, சமாதானத்தோடு போ என்கிற சத்தம் பெத்லெகேமில் இருந்து நகோமிக்கும் ரூத்துக்கும் வந்தது போல எங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு சமாதானங்கள் உண்டாகட்டும், சபிக்கியங்களும் ஆரோக்கியங்களும் உண்டாகட்டும். நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றுவீர்களானால், நீங்க இந்து மதத்திலிருந்து கத்தரை தேடி வந்திருக்கலாம், சர்ச்சுக்கு போகாத உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருன்னு சொன்னால் நீங்க கத்தரை வைராக்கியமா பாராட்டணும், கத்தரை வைராக்கியமா பின்பற்றணும். உங்களுக்காக கத்தரும் கூட நிற்பார், உங்க நீங்க வந்திருக்கிற திருச்சபையும் உங்க கூட நிற்கும். வயல்வெளிக்கு போகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகட்டும். தேவ சமூகத்திற்கு போகாம, ஜபிக்காம, தேவ சத்தத்தை கேட்காம, தேவனுடைய பாதத்துல காத்திருக்காம, ஒரு பெத்லெகேமில் இருந்து நமக்கு ஒரு சத்தம் புறப்படாது. ஜபிக்கிறவங்களா மாறுங்க. 6 வயது பையன்ட கத்தர் பேசுவார், ஆனால் உங்கள்கிட்ட கத்தர் பேச விரும்புகிறார் பிரதர். ஏன் ஆண்டவரை மறந்துட்டீங்க பிரதர்? முன்னாடி ஜபித்தது மாதிரி இந்த ஜபங்கள் இல்லையே. ஏன் சாமுவேல்கிட்ட சின்னவனா இருந்தாலும் ஆண்டவர் பேசினாரே, சர்வ வல்லமை உள்ளவர் பேசினாரே. இன்னும் இன்னும் பல காரியங்களை சாமுவேலை கொண்டு, பல சவுல்களை, பல தாவீதுக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் தேவை. நீங்க உங்க வாழ்க்கையில கத்தர் பேச விரும்புகிறார். உங்களை கொண்டு பல ராஜ்யங்கள் எழும்பணும், பல திட்டங்கள் நிறைவேற்றப்படணும், பல பேரு கத்தர் பக்கம் திருப்பப்படணும். நீங்க கத்தருக்கு தேவை. தேவ சமூகத்துக்கு வாருங்கள், தேவ திட்டத்தில் இணைந்திருங்கள். கிறிஸ்து என்கிற ஆசீர்வாதம் வாழ்க்கையில பிறக்கட்டும். ஆண்டவரே, அடிமை ஒரு அப்பிரஜமான வேலைக்காரன், கடமை செய்திருக்கிறேன், சகல துதி கன மகிமை மக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தும். பிதாவாகிய தேவனை கர மகிமைப்படுத்தும், குமாரனா இயேசுவை மகிமைப்படுத்தும், பரிசுத்த ஆவியானு மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட தாரணை தந்திராஜா, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாட்கள் ஆண்டவர் வயல்வெளியின் அனுபவத்தால் நிரப்ப வீராக ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீ தேவனுடைய சபையாகிய வயல்வெளியில வந்து ஆண்டவரே இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வராய் மாற்றுமையா. எத்தனையோர் வயல்வெளிக்கு வராம ஆண்டவரே தூரமாய் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் ஆண்டவர் ஊத்த போல ஆண்டவரே போவாசின் வயல்வெளிக்கு வந்ததுனால ஆண்டவரே அவருடைய பெயர் இன்றைக்கு ரூத்தின் புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அந்த வம்சத்திலிருந்து தேவாதி தேவனாகிய நீர், இயேசுவாகிய நீர் அந்த வம்சத்திலிருந்து பிறந்தீர் ஆண்டவர். மீ ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாட்கள் ஆண்டவரே மீ ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அண்ணால் அண்ணாலாய் ஆண்டவரே, உடைய மகள் இப்படி ஆலயத்துக்கு இன்றைக்கு வந்து அழுதாலோ, இப்படி சமூகத்தில் விழுந்து கிடந்தாலோ, அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில ஒரு சாமியலை கொடுத்தீராண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாட்கள் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே தூரமாக இருக்கிறாங்கப்பா, அவர்கள் ஆண்டவரே ஆலயத்துக்கு வரும்படியாக, ஆண்டவரே இப்படி சமூகத்தில் விழுந்து கிடக்கும்படியாக, ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தாவே கிருபை செய்வீராக. ஆண்டவரே அந்த சாமியல் மூலமாக ராஜா, சாமியல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவனோடு கூட நீர் பேசினீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்க சபையின் பிள்ளைகளோடு கூட நீர் பேசணும் ஆண்டவரே, நீங்க பேசணும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் சமூகத்துல விழுந்து கிடக்கலாய் மாட்டுமீராமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறாப்பா. நீங்க ஆசீர்வதிங்க ராஜாமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உங்க சத்தத்தை கேட்குவளாய் மாற்று ஆண்டவரே, இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வளாய் மாற்றுவீராக மீ ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இப்படி வார்த்தையை கொடுத்த உடைய மகனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காரம்பத்தில் முடிய வரைக்கும் நீங்க நடத்தந்த தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்து எல்லா பிள்ளைகளுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான எந்த ஏவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியில் பிதாவிலிருந்து இறங்கி வரைச்சது போல ஒவ்வொரு பிள்ளைகளின் நன்மையினால் நிரப்பும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும்.
தொடர்ந்து நடக்க போற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஸ்தோத்திரம் சாயங்கள நடக்கிற எல்லா கலை ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அன்புடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாம் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரிலும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. மரநாதா இயேசு வருகிறார். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அல்லேலூயா ஜெபிங்க. ஒரு சாமுவேலை போல ரூத்த போல மாறி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அல்லேலூயா.